ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தில் இந்த பிரசங்க பீடம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே ஒரு குடும்பமாக காத்திருந்து தேவனை துதிக்கிறோம் பல காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலே மன்றாடி விண்ணப்பம் செய்கிறோம் நாம் செய்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் கவனித்து கேட்கிறார் அதற்கு பிறகு தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை ஆழமாக நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம் அதை தியானிக்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனத்தை நம்மால் தெளிவாக அறிய முடிகிறது கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய பிரசனத்தை மாத்திரமல்ல சில சமயங்களில் தேவனையே நம்ம முழுமையாக பார்க்க முடிகிறது அறிய முடிகிறது ஏனென்றால் கர்த்தருடைய வசனம்தான் ஏசு ஏசுதான் வசனம் ஆதியில் இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை தேவனாக இருக்கும் வார்த்தை அதனால்தான் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும்போது அதை ஆராயும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகம் உண்டாகிறது ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை பூசித்தால் எப்படி அது நம்முடைய சகல களைப்பையும் போக்கி புதிய உற்சாகத்தை தந்து நம்மை வல்லமைப்படுத்துகிறதோ அதே போல தான் ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அல்லது அவைகளை ஆழமாக ஆராய்ந்து தியானிக்கும் போது ஆவிக்குரிய ஒரு புதிய பலன் நமக்குள்ளே கட்டளிடப்படுகிறது இந்த வாரத்திலும் நமக்கு நிறைய புதிய தகவல்கள் இருக்கிறது புதிய செய்தி இருக்கிறது புதிய ஆராதனை இருக்குது பல புதிய காரியங்களுக்காக கற்றுடைய பாதத்தில் ஜபம் பண்ண போகிறோம் முதல் பகுதி ஆராதனை வேளை தேவனை தொழுது கொள்ளும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் துதிகளுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் என்ற இரண்டு பிரிவு விசேஷித்த தேவ தூதர்கள் அவங்க மற்ற இருந்து விசேஷமானவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வாய் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருப்பார்கள் அதே போல தான் அந்த துதிகளோடு நம்முடைய வாழ்க்கையும் இணைத்து கொள்ளும்போது அந்த துதிக்கிறதுனால் உண்டாகிற பெலன் துதிக்கிறதுனால் உண்டாகிற அந்த பரிசுத்தம் துதிக்கிறதுனால் உண்டாகிற வல்லமை இவைகளை பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது தேவனை நோக்கி நாம் துதிகளை செலுத்தும் போது அந்த துதிகள் தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய வல்லமையை பிறப்பிக்க பண்ணுகின்றன அதனால்தான் பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறாங்க வாய் ஓயாமல் துதிக்கிறார்களாம் நம்ம செய்கிற துதிகள்லாம் ஒரு கொஞ்ச நேரம்தான் ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதித்தால் கூட அதை முழுமையாக நம்ம செய்யணும் முழு இருதயத்தோட ஒருமனப்பட்ட ஆவியோட கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி துதிக்கும்போது துதிக்கிறதுனால் உண்டான அந்த பெலன் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்கிறது நம்ம பார்க்க முடியும் வாரத்தின் முதல் நாள் காலையில் நாம் துதிக்கிற அந்த துதி இந்த வாரம் முழுவதற்கும் வேண்டிய பூரண பெலனை நமக்கு தந்தரல வேண்டும் துதி நேரங்களை ஒருவேளை ஒரு யூடியூப்லேயோ ஒரு டிவிலேயோ நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி நீங்கள் உட்காந்து பார்க்கக்கூடாது துதிக்கும் போது நீங்களும் சேர்ந்து ஒரு சபையில் ஆராதித்தா எப்படி ஆராதிப்பீங்களோ அது மாதிரியே நீங்களும் சேர்ந்து பாடல்களை பாடணும் துதிக்கும்போது தேவனை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவதாக நீங்கள் எண்ணி கர்த்தருடைய பாதத்தில் உங்களுடைய மகிமையை தேவனை துதிக்கும் துதிகள் மூலம் நீங்கள் செலுத்தணும் அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து புதிய பலனை அடைந்து கொள்ள முடியும் இந்த வாரத்திலும் நம்மை அந்த துதி ஆராதனைக்குள் நடத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள் குடும்பத்தாரோடு கூட எல்லாம் ஒன்றாக கூடி உட்கார்ந்துருப்பீங்க நாம் இப்பொழுது சில நிமிஷங்கள் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் வாருங்கள் ஆராதிக்கலாம் தேவனை ஒரு மனமோடு நாம் இணைந்து நாம் கத்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடி வருகிறீர்களோ நான் உங்கள் மத்தியிலே வருவேன் என்று நமக்கு கத்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் சங்கீதம் ஒன்று இப்படியாக சொல்லுகிறது நான் நெருக்கத்திலே என் கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அலை லூயா நம் எல்லாரும் சேர்ந்து நம் ஜபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போகிறோம் என் ஜபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை முழு முழுமனதோட ஜெபத்தை கேட்கிறா எனக்கு அருள் கிராய் கண்மலையில் என்னை வைத்து என் ஜெபத்தை கேட்கிறா எனக்கு அருள் கிராய் கண்மலையில் என்னை வைத்து பாடுஆகியாய் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டேன் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிறார் தன் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிறார் தன் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமை திகைத்து நின்றாலும் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லை வழி நடத்தும் தேவன் கரம் பொருகவில்லை எனக்கு அருகிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் எனக்கு அருகிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் யாதி நேரத்திலும் வருத்தப்படுகிற நேரத்திலும் கரம் நம்மோடு கூட இருக்கிறது புயல் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்பி வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரிய பாடுவோம் வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் படைத்துக் கொண்டாலும் வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும் அசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே கணத்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லை கணத்தற்கிருபை என்னை விட்டு விலகவில்லை என்பதை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் இஞ்சபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் கடலின் அடையில் நடந்து சென்றாலும் காற்றும் புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும் கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும் மற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லை கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லை என்ற பதிலை கேட்கிறார் எனக்கு அருளீரா மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகா அலைகளின் மேல் அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் அஞ்சிட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தான் பயப்பட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தான் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிறார் தன் மனையில் என்னை வைத்துகாக்கீரா ஆலலூயா லூயா இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்வார் ஆலலூயா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் முடி புதிய கிருபையினால் என்னை நீ நெருப்பு காண்டவரேன்னு சொல்லி அப்படியே இருக்கடங்கள் எல்லாரும் தேவனையும் நம்ம நோக்கி பார்க்கலாமா தேங்க் யூ உண்புள் கா புது கிருபை தாருந்தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாறும் தேவா புது பலனை தாறும் தேவா புதிய நாட்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சந்தோஷமா எல்லர் கைகளை தட்டி ஆண்டோடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை புது கீருபை தாறும் தேவா புது பலனை தாறும் தேவா புது கீருபை தாறும் தேவா புது பலனை தாறும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்ப மர்மமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்ப மர்மமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் வறட்சி செழிப்பாக புதிய கிருபை புது கிருபை தேவா கீருபை பலனை தாரும் தேவா புதிய நாடுகளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய புதிய நாளுக்குள் என்னை என்னை கைகளை பதிலாக ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிறவர் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் தேங்க்யூ அந்த கிருபை இன்றைக்கும் பாடுகிற நம்ம மேல பரிபூர்ணமாய் இறங்கி வருகிறதற்காக தேவனுக்கு மகிழ்ச்சி வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக அழிப்பை தாரும் தேவா ஆனந்த புது கீருபை தாறும் தேவா புது பெல்லனை தாரும் தேவா புது கீருபை தாரும் தேவா புது பெல்லனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நேரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருவை தாறும் புது கீருபை தாரு தாருந்தேவா பொது கீருபை தாரு தேவா பொது பேலனை தாருந்தேவா பொது கீருபை தாருந்தேவா புது பெலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பெலனை தாறும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கீருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய என்னை என்னை நிரப்பும் அப்படி இருக்கிற இடங்கள்ல வகிற உயர்த்தி சொல்லுமா புதுக்கிருபை தாரும் தேவா புது பெல்லனை தாரு முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் புதுக்கிருபை தாரும் தேவா எல்லாரும் அப்படி கண்களை மூடி தேவனை நம்ம நோக்கி பார்ப்போம் Thank you wonderful God ஹாலலூ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே ஹரிந்தர் கிந்தி எண்ணங்கள் ஏ எல்லாம் அறிந்திருக்கின்றும் அப்பா நீர் அறிந்திருக்கின்ற நடந்தாளும் படுத்தாளும் அப்பா நீர் அறிந்து எல்லாம் வலதுகிறத்து உயர்த்தி சொல்லுவோம் நன்றி ராஜா ராஜாஜா நன்றி ராஜா என்னை காண்பவரே தினம் என்னை காப்பவரே மக்க நன்றி ஆண்டவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ாய்வு அறிந்திருக்கின்றீற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்வு அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நஞ்சாய் நீர் அறிந்திருக்கின்றே நஞ்சாய் நீர் அறிந்திருக்கின்ற காண்பவரே என்னை காண்பவரே நேரம் காப்பவரே என்னை காண்பவடி நம்முடைய எண்ணங்களை இயக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் பாடலாமா எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா அறிந்திருக்கின்றோ நன்றி ராஜா ஏ சுராஜா நன்றி ராஜா ஏ சுரா நன்றி ராஜா நன்றி ராஜா என் ஏ சுராஜா நன்றி ராஜா Jesu Raja, Nandhi Raja, Jesu Raja, Ennai Kaan Bavari, Dinam Kaap Bavari, Ennai Kaan Bavari, Dinam Kaap Bavari, கருவை கண்கள் கண்டன பாடுவோமா உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமா பிரம்மிக தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ அப்படியே உள்ளதினாலத்துல உணர்ந்து செல்வாதி செய்யவாய் நான் பிரம்மிக தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ அப்படியே நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா சொலோ நன்றி ராஜா நன்றி ராஜா யேசு ராஜா நன்றி ராஜா ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் தேவனை முழு மனதாக நம்ம ஆராதித்தோம் உண்மையாகவே ஆராதிக்கும் போது நாம் இருக்கிற இடம் ஒருவேளை ஒரு ஹாலில் உட்கார்ந்துருக்கலாம் ஒரு டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கலாம் அல்லது ஒரு செல்போனை கூட நீங்கள் கையில் வச்சிருக்கலாம் நீங்கள் இருந்த இடம் உண்மையிலே தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டு ஒரு பரலோக சந்தோஷத்தை பரலோக மகிழ்ச்சியை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றினதை தெளிவாக நம்ம அறிந்திருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல எதன் மூலமாக நம்ம தேவனை துதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல நம்முடைய இருதயம் ஒருமித்து தேவனை துதித்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் மனம் பெருத்தவராக இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் எந்த ஸ்தானத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துலேருந்து கர்த்தரை துதித்தாலும் கர்த்தர் அதற்குண்டான பூரண பலனை நமக்கு கொடுக்கிறார் ஒரு முறை இப்படித்தான் பாருங்கள் ஒரு சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரை துதிச்சாங்க அந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அது சிறைச்சாலை தான் பக்கத்தில் நிறைய குற்றவாளிகள் தான் இருந்தாங்க ஒவ்வொருவரும் அடைக்கப்பட்டிருந்தாங்க அடிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் அந்த இரவு நேரத்திலே அவர்கள் தேவனை துதித்த பொழுது அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசரம் நிறைந்ததோடு மாத்திரமல்ல கட்டப்பட்டவருடைய கட்டுக்கள் எல்லாம் அருந்து போனதுன்னு வேதம் சொல்லுது அதுதான் துதியிலுடைய அந்த பெலன் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேவனை துதிப்பதோடு நின்று விடாமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் கொஞ்ச நேரமாவது மனப்பூர்வமாக மனம் விட்டு தேவனுக்கு துதிகளை செலுத்தி பாருங்களேன் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த தீமை நெருங்காதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருந்து நமக்கு ஆதரவு தருவார் சரி இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா சில நிமிஷங்கள் தேவன் நம்மோடு கூட பேசி வெளிப்படுத்தி சொன்ன மிக முக்கியமான சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய நாடு பற்றி இருக்கும் ஒருவேளை நம்முடைய சமுதாயம் பற்றி இருக்கும் அல்லது இனி வரக்கூடிய ஆபத்துகள் பற்றி இருக்கும் கர்த்தர் முன்னுரைத்து சொன்ன சில முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசித்து அதற்குண்டான காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க அதை விளங்கி கொண்டு அதில் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபக்குறிப்பு சொல்கிறாங்களோ அந்த ஜபக்குறிப்புகளோடு நீங்களும் இணைந்து அவர்களோட ஜெபம் பண்ண வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் காரணம் அந்த ஜெபம் நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல ஜெபிக்கிற உங்களையும் கண்டிப்பாக பாதுகாக்கும் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்கொள்ள பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் தேவநலத்தில் ஜபிக்கணுமோ அதை மனப்பூர்வமாக மன்றாடி ஜெபிக்கணும் நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொருட்டு அந்த ஜெபத்தில் அவரும் ஈடுபட்டு நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவர் ஏவிக் கொண்டே இருப்பார் முதல்ல நீங்கள் ஆரம்பிப்பீங்க நீங்கள் மனப்பூர்வமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் அந்த ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து உங்களை நீங்கள் நினைக்காத விதங்களிலே ஜெபிக்க வைப்பதை தெளிவாக உணர முடியும் இப்போவும் நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நல்லா விளங்கி கொள்ளுங்கள் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும் என்று சொல்லுகிறார்களோ அந்த காரியத்துக்கு மனப்பூர்வமாக ஊக்கத்தோட கத்துடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க பரிசு தாவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு அவரும் இந்த ஜெபத்தை வழிநடத்துவார் நாம் இப்பொழுது சில முக்கியமான காரியங்களுக்காக கத்துடைய பாதத்தில் ஜெபம் பண்ண போகிறோம் வாங்க ஜெபிக்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் பிரசங்கபீடம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் தெய்வ பாதத்திலே நாம் கூடி வரும்போதெல்லாம் கத்தர் மெய்யாகவே தம்முடைய தீர்க்க மூலமாய் வெளிப்படுத்திச் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கவனித்து நாம் அதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம் பிரியமானவர்களே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரம் ஆண்டவர் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அதற்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே தேவன் வெளிப்படுத்தினதை அறிந்து கொண்டு ஆண்டுடைய பாதத்திலே நம் கருத்தாய் திறப்பில் நின்று நாம் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கூட இந்த பிரசங்க பீடம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் கத்தருடைய ஜனங்கள் நடுவிலே பரவி வரக்கூடிய ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இது சாத்தானால் கொண்டு வரப்படுகிறது இதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அது என்னவென்றால் கள்ள உபதேச அலை இந்த கள்ள உபதேசமானது பல நாட்களாக பல வருடங்களாக தேவ ஜனங்கள் மத்தியிலே அது கொண்டு வரப்பட்டாலும் இதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டம் வைக்கப்பட்டிருப்பதை குறித்து கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் இந்த கள்ள உபதேச அலை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாததுனால் நம்ம அதற்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணதில்லை ஆனால் இன்றைக்கு அதை குறித்து கத்தர் பேசின தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு முதலாவது விளக்கி சொல்ல போகிறேன் பின்பு அதன் பின்பு நாம் அதற்காக நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த கள்ள உபதேசம் என்பது ஒரு ஸ்லோ கில்லிங் பாய்சனை போல எப்படி ஒரு பாலில் ஒரு துளி அந்த விஷம் கலந்தால் அந்த முழு பாலையும் அது கெடுத்து விடுவதை போல இந்த கள்ள உபதேச அலை தேவ ஜனங்களை அவர்களை பெலவீனப்படுத்தவும் அவர்களுக்குள்ளே ஒரு பெலவீனப்பட்ட ஒரு நிலையிலே ஜனங்களை உருவாக்குவதற்கும் இந்த கள்ள உபதேச அலையானது தீவிரமாக கிரியை செய்கிறது இதை குறித்து கத்தர் பேசும்போது என்ன சொன்னார்ன்னு சொன்னால் கத்தருடைய ஜனங்கள் கத்தருடைய திட்டத்திற்கு அவர்கள் ஆயத்தப்பட முடியாதபடி குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே கத்தர் வைத்திருக்கிற ஒரு எழுப்புதல் திட்டம் இந்த எழுப்புதல் திட்டத்துக்காக ஜனங்கள் ஆயத்தப்பட முடியாதபடிக்கு அவர்கள் மட்டுப்படவும் அவர்கள் பலவீனப்படவும் சத்ருவினால் இந்த திட்டம் நம்முடைய தேசத்திற்கு விரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை குறித்து நான் ஒரு நான்கு காரியம் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் முதல் காரியம் இந்த கள்ள உபதேசத்தை தேவ ஜனங்கள் கேட்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு டைவர்ஷன் நம்ம பொதுவாக சாலையில் நாம் பிரயாணம் பண்ணும்பொழுது டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற போர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க கத்தருடைய திட்டத்திலிருந்து ஜனங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு தந்திரம் அது தான் நம்ம இதற்காக நம் விசேஷமாக இந்த நாளில் நம் ஜெபிக்க போகிறோம் ரெண்டாவது காரியம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஜெப வாழ்க்கை அவருடைய விசுவாச வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமாக இந்த கள்ள உபதேச அலை இருக்கிறது மூன்றாவது இந்த கள்ள உபதேச அலையை தேசத்தில் பரவ வைப்பதற்கு ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் சாத்தானை எதிர்க்க முடியாத ஒரு பலவீனப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை அவன் தேசத்திலே அவன் கட்டவிழ்கிறான் நாம் இதை கவனித்து நம்ம பொழுது தேவ ஜனங்கள் நடுவிலே ஒரு மந்த நிலையை உருவாக்கி அவர்களை ஒரு செயலற்ற ஒரு கருவிகளாக மாற்றுவதுதான் இந்த கள்ள உபதேசத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமும் ஒரு பயங்கரமுமாக இருக்கிறது இதை பற்றி கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமாக அருமையான வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க கவனிங்க அவர்கள் உபதேசம் உன் தேசத்தினுடைய எல்லைகளில் ஒழிக்கும்படியாக பெரிய பெரிய கூட்டங்களை இவர்கள் நடத்தி ஜனங்களை திகைக்க பண்ணி நூதன காரியங்களை உபதேசங்களாக கொண்டு வந்து ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ண போகிறார்கள் பார்த்தீங்களா இந்த கள்ள உபதேசத்தினுடைய ஒரு என்னன்னு சொன்னா ஜனங்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுதல் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணியாச்சுன்னா ஜனங்கள் எந்த திசையில போவது தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி தேவனுடைய காரியங்களை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம் பாருங்க இது எப்படி வருதுன்னு சொன்னா பிரபலமானவர்கள் என்றும் திரளான ஜனங்களை தங்களிடத்திலே ஈர்க்கக்கூடியவர்கள் என்றும் கருதக்கூடிய ஊழியர்கள் இப்படிப்பட்ட கள்ள உபதேச காரியங்களுக்கு அவர்கள் உடன்பட்டு அந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களோட கைகோர்த்து கொண்டு செயல்படுவார்கள் என்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் இப்ப பிரபலமானவர்கள் எல்லாரையும் எழும்பி அவர்களோட கை கோர்த்து கொண்டு இந்த கள்ள உபதேசத்தை தீவிரமா பரவ செய்தா என்ன நடக்கும்னு சொன்னா சத்தியத்தை சொல்லுகிறவனும் சத்தியத்தை கேட்கிறவனும் இல்லை என்று எண்ணப்படத்தக்கதாக சத்தியத்தை பேசுகிறனுடைய குரல் குறைந்து போகும் இவர்களுடைய குரல்களோ உங்கள் தேசத்திலே ஓங்கி ஒழிக்கும் பார்த்தீங்களா சாத்தானுடைய ஒரு தந்திரம் பாருங்க இந்த சத்தியத்தை எப்படியாவது ஜனங்கள் மத்தியிலிருந்து அது பலவீனப்படுத்தப்படணும் ஏன்னா சத்தியத்தை ஜனங்கள் கேட்க கேட்க தான் ஜனங்கள் பலப்படுவார்கள் அப்போ அந்த கள்ள உபதேச அலையை கொண்டு வரும் சத்தியத்தை மட்டுப்படுத்தி ஒரு போலியான ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ளே கலப்பாக கொண்டு வந்து அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது அவனுடைய ஒரு பெரிய திட்டமாக இருப்பதாக கத்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் பாருங்க இந்த கள்ள உபதேச அலையை சாத்தான் ஒரு பக்கத்துல தேசத்துல கட்டவிழுத்தாலும் கர்த்தர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசியும் அதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும்படி நம்மையும் கத்தர் எழுப்பியிருக்கிறார் அல்ல லூயா அதனால சாத்தான் தேசத்துல எப்படிப்பட்ட தந்திரத்தை கொண்டு வந்தாலும் அதை கத்த நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக நமக்கு மாற்றி கொடுப்பதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஒரு பக்கம் சாத்தானுடைய திட்டம் இப்படியாக இருந்தாலும் இதற்காக நாம் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான மாற்றத்தை கத்தர் கொண்டு போகிறார் சரி பிரியமானவர்களை ஒரு பக்கம் கத்தறி இந்த கள்ள உபதேச அலை எப்படி வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கு தரிசனத்தின் மூலமாய் பேசியிருக்கிறார் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கள்ள உபதேச அலை மட்டுப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் கட்டப்பட வேண்டும் உன் தேசத்தை நோக்கிதான் இவர்கள் தீவிரத்து வருகிறார்கள் அப்பொழுது இங்கிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இரத்தன கம்பளங்களை விரித்து வரவேற்பு கொடுப்பார்கள் அவர்களை வைத்து ஜனங்களை கூடி வர பண்ணுவார்கள் அவர்களை திகைக்க பண்ணுவார்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள் ஜனங்கள் திகைக்கத்தக்கதான உபதேசங்கள் இன்றைக்கு தேசத்திலே யூடியூப் வழியாக நம்ம பார்க்குறோம் அது திரளாக இருக்கிறது அப்போ கத்தர் என்ன சொல்கிறாருனா இதை கேட்கிற ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் உன் பட்டயத்தை எடுத்துக்கொள் போராடி ஜெயித்துவிடு என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஜெபத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருந்து போராடி நம்ம இதற்காக ஜெபித்தால் இந்த அலையை நாம் எளிதிலே நம்ம மட்டுப்படுத்தி அவைகளை ஜெயித்து விடலாம் அல்ல இந்த அலை எவ்வளவு தீவிரமாய் அது எலும்புகிறதோ அப்படியே அது இடமில்லாமல் போகும்படிக்கு கத்தர் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய ஜெபத்தின் வழியாக தேசத்திலே கத்தர் கொண்டு வருவார் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும் இந்த கள்ள உபதேசத்தை பேசுகிற வாய் கட்டப்பட்டு போகும் அவர்களுடைய சத்தம் தேசத்தில் குறைய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் குறைய ஆரம்பிப்பார்கள் சத்தியத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பிப்பார்கள் ஜனங்களுக்குள்ளே உண்டான அந்த குருட்டாட்டம் நீங்கி அவருடைய மனக்கண்களை கத்தர் திறப்பார் அப்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதலுக்கு நேராய் சபையும் ஜனமும் திருப்பப்படுவார்கள் ஊழியர்கள் எழும்பி வருவார்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட அலை முற்றிலுமாக நீங்கி போகும் என்று ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு உன் பட்டயத்தை உருவிக்கொள் போராடு ஜெயித்து விடு என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டா கண்டிப்பா இந்த காரியத்துல நமக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும் வாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மணமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த கள்ள உபதேச அலை தேசத்தை விட்டு முற்றிலுமாய் நீங்கவும் அப்படிப்பட்ட பொல்லாத உபதேசத்தை கொண்டு வருகிற பொல்லாத மனிதனுடைய நாவுகள் கட்டப்படவும் இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவும் அந்த குருட்டாட்டம் அவர்களை விட்டு நீங்கவும் மந்த நிலைமைகள் முற்றிலுமாய் மாறவும் நாம் இப்போ இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஜெபிக்கும்படி ஒருவேளை நீங்கள் எழுமி நிற்க விரும்பினா எழுமி நில்லுங்க முணங்கால் படியிட விரும்பினா முனங்கால் படியிடுங்க இப்பொழுது நாம் ரெண்டு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் முதல் காரியம் நான் முதல்ல ஜெப குறிப்பு சொல்கிறேன் நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக ஆயிக்கோங்க நான் ஜெப குறிப்பு சொன்னதுக்கு பிறகு சகோதரர் ஜெபிக்கும் போது அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்கள் முதல் காரியம் இப்போ நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால் தேசத்தை சாபத்துக்குள்ள மாற்றவும் ஜனங்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணவும் அவர்களை பலவீனப்படுத்தி எழுப்புதல் திட்டத்துக்கு எதிராக சாத்தானால் கொண்டு வரப்படுகிற இந்த கள்ள உபதேசம் மட்டுப்படவும் கள்ள ஊழியர்களுடைய நாவுகள் கட்டப்படவும் இந்த காரியத்திற்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில விதைக்கிற சொல்லாத ஆவிகள் ஏழு அழிக்கப்பட்டு போவதாக கட்டுப்படுத்தப்படுவதாக அதனுடைய கிரியிகள் அதனுடைய அவருடைய செயல்கள் ஹாலே லூயா அழிக்கப்பட்டு போவதாக எழுப்பதற்கு விரோதமாய் ஜனங்களை பலவீனப்படுத்துகிற ஜனங்களுடைய இருதயத்தை மந்த நிலைக்கு கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் ஏ சுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் அதை கட்டுகிறோம் ஏ சுவின் நாமத்தினாலே அதை சபிக்கிறோம் ஏ சுவின் நாமத்தினாலே அதனுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக ஏ சுவின் நாமத்தினாலே எங்க தேசத்துக்கு விரோதமாக எழுப்பதிலே என்று கர்த்தர் தெரிந்து கொண்ட எங்கள் பட்டணத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறோம் எருசலேமை தெரிந்து கொண்ட தேவனுடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறோம்

பொல்லாத ஆவி है యేసుவின் நாமத்தினாலே உன்னை சபிக்குரோ ஆமென் ஆமென் हालेலுயா 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 தேவனுடைய கரங்களோ ஒப்புக்கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நபர்கள் இதற்கு இடம் கொடுக்கிற பொல்லாத நபர்கள் యేసుவின் நாமத்தினாலே உரிய நாவுகள் கட்டப்படுவதாக உரிய 나வுகள் கட்டப்படுவதாக हालेலுயா கள்ள உபதேசங்களுக்கு கள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிற பொல்லாத நபர்கள் యేసుவின் நாமத்தினாலே பொள்ளாத ஊழியர்கள் கள்ள வேலையாட்களுடைய நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக சபிக்கப்பட்டு போவதாக நாமத்தினாலே நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் கத்தை நம்முடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் தேங்க்யூ லால் தேங்க்யூ லால் அப்படியே நம்ம இப்பொழுது இரண்டாவது காரியத்திற்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் கள்ள உபதேசத்தினால் இதோ பிடிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் மத்தியில் இருக்கிற அந்த குருட்டாட்டம் அவர்களை விட்டு நீங்கவும் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவும் இந்த கள்ள உபதேசத்தை தேவ ஜனங்களை புறம்பை தள்ளவும் இந்த கள்ள வேலையாட்களை பின்பற்றாமல் கத்தருடைய சத்தத்தை

கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே இதோ முடி சமூகத்தில் நாங்கள் செய்த ஜபத்தை கத்தர அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் சிக்கரத்திலே ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் தேசத்தில் இறங்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் கல்ல உபதேச அலை முற்றிலுமாய் ஆண்டவரை தேசத்தில் தேசத்திலே மடங்கடிக்கப்படவும் அப்படிப்பட்ட பொல்லாத ஊழியர்களுடைய நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் வெளியரங்கமாய் கத்திர எங்களுக்கு செய்த பதிலை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு நன்றி நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நாம் இப்பொழுதும் நாம் செய்த இந்த ஜபத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த கல்ல உபதேசாலை மட்டுப்படவும் தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு உண்டாகவும் நம்முடைய தேசத்திலே ஒரு மெய்யான சத்தியத்தினுடைய சத்தம் கேட்கப்படவும் நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் நாம் இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் பல முக்கியமான கருத்துக்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணோம் நம்முடைய நம்பிக்கை நாம் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டு ஏற்ற பதிலை ஏற்ற காலத்தில் கர்த்தர் அருளி செய்வார் அதுதான் நம்முடைய முழு நம்பிக்கை ஏன்னா கர்த்தர் நாம் எந்த இடத்திலிருந்து செய்கிற ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதற்குண்டான பதிலை தீவிரமாக கொடுக்கிறார் ஆனால் நம்ம முழு மனதாக ஜபிக்கணும் விசுவாசத்தோட கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும் இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்களுக்காக எல்லாம் மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய பதிலை பலனை சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்க போகிறோம் சரி இப்போ இவ்வளோ நேரம் நாம் சொல்லப்பட்ட சில முக்கியமான தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபம் பண்ணோம் அது மாத்திரம் போதாது ஜெபித்த உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இது ஒரு முக்கியமான நேரம் ஒருவேளை நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல உட்காந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களை கூப்பிடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்த நீங்கள் சார்ந்த முக்கியமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் உங்கள் பிரச்சனை என்னவென்பது எனக்கு தெரியாது நான் இங்கிருந்து உங்களுக்காக கர்த்துடைய பாதத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறேன் நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ஜபம் பண்ணுங்க பூமியில் இரண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வேத வசன வாக்கியங்களின்படி கண்டிப்பாக கர்த்தர் இந்த வாரத்துல உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் எல்லாம் முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நிலையிலிருந்து நீங்கள் கர்த்தரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார் நான் விசேஷமாக இன்னைக்கு உங்களுக்காக உங்களை சார்ந்தவர்களுக்காக உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக நான் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாட இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பவும் உங்களுடைய ஜபத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் பிதாவானவர் தம்முடைய ஜப தூப கலசத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளவும் ஏற்ற பதில் சீக்கிரம் வெளிப்படவும் உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஒரு நிலைப்படுத்துங்கள் இருதயம் வேறு எந்த பக்கம் போக வேண்டாம் கர்த்தர் நாம் எந்த இடத்திலிருந்து ஜபித்தாலும் அந்த ஜபத்திற்கு பதில் தருவேன் என்கிறார் அவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் உங்கள் முன்பாக நிற்கிறார் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது மறைந்திருக்கிற பிரச்சனைகள் வந்திருக்கிற பிரச்சனைகள் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது ஆண்டருடைய கால்களை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரை உங்களை முன்பாக வைத்து கொள்ளுங்கள் பரிசு தாவியானவரே நான் செய்கிற ஜபம் கவனிக்கப்படும்படிக்கு எந்தெந்த குறைகள் என் வாழ்க்கையில் இருக்குதோ அது முதல்ல மன்னித்தருளும் ஆண்டவரே நான் பேசும்போது அது உடைய செவிகளிலே கேட்கணும் நீர் பேசும்போது அது என்னுடைய செவிகளிலே ஒலிக்கணும் கர்த்தாவே உமக்கும் எங்களுக்கும் இடையிலே நாங்கள் செய்த சிறு தவறுகள் சிறு பிழைகள் சிறு பாவங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்கள் ஜபம் பூர்ணமாய் கர்த்துடைய சமூகத்தில் வந்தரள எங்களுக்கு அனுகிரகம் தாரும் நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது மனப்பூர்வமாய் ஜெபநிலைமையில் இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தை கற்றுற ஆசீர்வதிப்பார் இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்தித்த போராட்டங்களுக்கு இன்றைக்கோடு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது என்ற நம்பிக்கையோடு தான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க அண்டோரே அவர்கள் நான் சொல்லுகிறேன் என்பதனால என்னை நம்பி அல்ல உம்மை நம்பி காத்திருக்கிறாங்க கர்த்தாவே அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதியும் முதலாவது அவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நான் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறேன் இந்த வாரத்தில் அவர்கள் அதிக அதிகமாய் தேவனோட நெருங்கி காத்திருக்கவும் அநேக காரியங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கவும் கர்த்தரோட தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இணைத்து கொள்ளவும் அவர்கள் செய்கிற ஜெபங்களெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே அது புகுந்து நல்ல கனிகளை அவர்களுக்கு பெற்றுத்தரவும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க அவர்கள் கர்த்தரோடு இணைந்து நடக்கிற அனுபவத்தை தாங்க புதிய ஆவிக்குரிய அனுபவங்களினாலே உடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நிரப்பியறலும் ஆண்டு வரே தேவ அபிஷேகம் இந்த வாரத்தில் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிவாக இறங்கி அவர்களை வழிநடத்துகிறதை அவர்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும் எங்கள் தேவன் மறித்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படிக்கு உயிர் தெளிந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் மெய்ப்பிக்கும் வண்ணமாக நீர் அவர்களை உயிருள்ளவராக ஜீவனுள்ளவராக உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தரலும் எங்கள் குடும்பங்களிலே பூரண சமாதானம் விளங்கட்டும் எங்கள் குடும்பங்களிலே பூரண சந்தோஷம் விளங்கட்டும் அது உலகம் தருகிற மகிழ்ச்சியாக இராமல் தேவனுடைய ஆவியினால் உண்டாகின நித்திய சந்தோஷமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டியரலும் இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தினுடைய சகல தேவைகளையும் உங்களுடைய பாதத்தில் சொல்லி அதற்காக நாங்கள் மன்றாட போகிறோம் சில குடும்பங்கள் வாங்கின கடனை கட்ட முடியாமல் தாங்கள் வாங்குகிற தாங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் வாங்கின அந்த கடனுடைய வட்டிக்கே கடந்து போகிறது என்று ஆண்டவரை கண்ணீரோடும் உடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திப்பியராக அவருடைய மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக அதிலே அவருடைய எண்ணையும் அப்பமும் குறையாமல் இருப்பதாக கர்த்தராகி தேவனுடைய கைகள் அவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் கடன் அச்சுறுத்துகிற கடன் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படிக்கு புதிய வாசல்களை திறந்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு

எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவருடைய வீடுகளை ஆசீர்வதியும் அவருடைய எல்லைகளை ஆசீர்வதியும் சகல தேவைகளையும் சந்தித்தருளும் ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒருவேளை வயதான பெரியவங்க இருப்பாங்க தகப்பன் தாய் இருப்பாங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்கள் மேலும் தேவனுடைய கரம் இறங்குவதாக ஆண்டுறேன் இப்பொழுது வருகிற எந்த விதமான புதிய நோய்களும் அவர்களை நெருங்காதபடி கர்த்தர் தம்முடைய வலக்கரத்தினாலே ஏந்தி கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் பருவ கால சூழ்நிலைகள் மாறுகிறதுனால உண்டாகிற எந்த தீமைகளும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தொடவே கூடாது பூர்ண ஆரோக்கியத்தின் செட்டைகளினால் கர்த்துடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய ஆரோக்கியம் உம்முடைய கைகளில் இருக்கிறது ஆண்டவர் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய ஆரோக்கியத்தின் செட்டைகளினால் அவர்களை மூடிக்கொள்வீராக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வாலிபர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்புகளைப் போல கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்களை கர்த்தர் வனையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாலிபர்களை வஞ்சிக்கிற எந்த வஞ்சனைகளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையக்கூடாது எங்கள் வாலிபருடைய இருதயத்துக்குள்ளே நுழையக்கூடாது கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாக்கணும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒருவேளை கல்வி சாலைக்கு போனாலும் சமுதாயத்துக்குள்ளே போனாலும் வேலை பார்க்குற இடத்துக்குள்ளே போனாலும் எந்த விதமான தீமையும் அசந்தர்ப்பமான காரியங்களும் அவர்களை நெருங்கவே கூடாது ஆண்டு உலகத்தினுடைய பாவங்கள் உலகத்தினுடைய இச்சைகள் அவர்களுக்கு நயங்காட்டினாலும் கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாத்து அவைகளை விழாதபடி அவருடைய கால்களுக்கு நீர் அரண்களை வைக்கும்படிக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம் தேவனுடைய கரத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு வரை இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த கடைசி காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ அந்த வாக்குத்தின் ஒன்றும் குறைவில்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் மேல சிறுவர்கள் மேல அந்த வல்லமை இறங்கணும் தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கணும் அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் ஸ்கூலில் பொழுது எந்த விதமான தீமையின் நிழலும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் குழந்தைகள் சிறு பிராயம் முதற்கொண்டே சாமு வேலை போல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்ட தேவ ஆவியானவர் அவர்களுக்கு அனுகிரகம் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் வீட்டில் வெளியே புறப்பட்டு ஒரு வேலை செய்வதற்காக தொழில் செய்வதற்காக புறப்பட்டு போகிறவர்களை ஆசுருதி ஆண்டு அவருடைய கையின் பிரயாசந்தான் இந்த குடும்பங்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்கிறது அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பலத்த பாதுகாப்பினாலே நிரப்பணும் அவர்கள் எந்த விதமான தீமையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதியும் எந்த பற்றாக்குறையும் நெருங்காதபடி கர்த்தருடைய வழக்கரத்தினால் அவர்களை மூடி பாதுகாத்து கொண்டடலும் அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லாம் தாமதமில்லாமல் கிடைக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலும் எந்த ஒரு காரியத்துக்கோ அவர்கள் எதிர்பார்த்திடாம பா ஆண்டவரே அவைகளுக்காக ஏங்கி கொண்டிராம அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை இந்த ஜெபத்திலே கலந்து கொள்வருடைய குடும்பங்களில் வழக்குகள் இருக்குமானா வியாஜியங்கள் இருக்குமானால் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நல்ல நீதியை வழங்கும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற யாராவது சிலருடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்குமானால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்காக இங்கிருந்து பறிந்து பேசி மன்றாடுகிறேன் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் கட்டளை கொடுத்து அந்த விட்டு வெளியேறி என்று அது கர்த்தர் உலாவுகிற ஆலயம் அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அதற்குள்ள எந்த வியாதிக்கும் வேதனைக்கும் பலவீனத்திற்கும் இடமில்லை என்று கர்த்தருடைய அதிகாரங்களை முன்னிட்டு நாங்கள் கட்டளிடுகிறோம் பலவீனப்பட்டு போன அவருடைய கை கால்கள் ஆண்டோரை செயலற்று போன சரீரத்தின் உறுப்புகள் கர்த்தருடைய புதிய இரத்தம் அதற்குள்ளே ஆண்டவரை கடந்து வரட்டும் இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் பலவீனப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தருடைய நாமம் துரத்துவதாக இருளுடைய அதிகாரம் அவர்களை விட்டு விலகுவதாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கரத்தின் நிழலினால் அவர்களை மூடிக்கொள்வீராக நீருமுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீர்கள் அப்படியே குணமாக்கி அருள்வீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய சமாதானத்தை தருவீராக இப்பொழுது எங்களுடைய குடும்பங்களில் யாராவது மனக்குழப்பங்களாலேயோ மனதிலே ஆண்டுகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை தரணும் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை என்று சொன்னிட அந்த சமாதானம் வேண்டும் ஆண்டுரை அந்த சமாதானம் அவர்களை நிரப்பும் ஆண்டுரை இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி வரட்டும் அவர் எதை குறித்து பயப்படுகிறார்களோ எதை குறித்து ஆண்டுரை மனம் கலங்கி போயிருக்கிறார்களோ எந்த நினைவு திரும்ப 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 அவர்களுடைய இருதயத்திற்குள் வந்து அவருடைய இருதயத்தை குழப்பப்படுத்துகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி நாங்கள் கட்டளிட்டு ஜிபிக்கிறோம் குடும்பங்களை தம்முடைய பூரணமான பிரசனத்தில் நான் இருதயங்களை ஆளுமை செய்கிற தேவன் எண்ணங்களை சிறைப்பிடிக்கிற தேவன் தம்முடைய பரிசுத்த கரங்களிலே அவர்களுடைய எண்ணங்களை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றியறலும் அச்சுறுத்துகிற எல்லா பயங்கரங்களிலிருந்தும் ஒரு புதிய விடுதலை தந்தரலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தந்திரலும் ஆண்டோருடைய கரங்களில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தேவனாகிய நீர் எங்கள் குடும்பங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் தேவனுடைய அனுகிரகங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்தர்களும் நாங்கள் ஜெபித்தது கொஞ்சம் நீ செய்யப்போவது அதிகம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணாங்களோ எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்களோ இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல பதிலை கொடுத்து புதிய விடுதலை கொடுத்து பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படிக்காக மனப்பூர்வமாய் அவர்களை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நான் மன்றாடுகிறேன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் செய்திருக்கிற இந்த ஜபத்தினுடைய பலன் அவர்களுடைய வாழ்க்கையில பிரத்யட்சமாய் கிரி செய்கிறதை அவர்கள் கண்கூடாக பார்க்க நீர் அனுகிரகம் தாரும் எங்கள் தேவைகளை சந்தியும் இந்த வாரத்தை நன்மையினாலே நிரப்பேறலும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமே உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இது போதாது நீங்கள் தொடர்ந்து ஜபத்தில் காத்திருக்கணும் தினசரி காலையில் ஏதாவது ஒரு நேரமாவது குடும்பமாக கூடி ஒரு சின்ன ஒரு கவியை பாடி ஒரு சிறு வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் பாளை இறங்கி உங்கள் பாதைகள் முழுவதிலும் நன்மையினாலே நிரப்புவார்கள் எந்த ஆபத்தும் சாத்தான் கொண்டு வருகிற தீமையும் நெருங்காதபடி கர்த்தருடைய வழக்கரம் உங்களை பாதுகாத்து கொள்ளும் நாம் செய்த எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார் சீக்கிரமாகவே தேவன் தருகிற நன்மை உங்களை வந்தடையும் அது உங்களை பூர்ண சந்தோஷப்படுத்தும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அடிக்கடி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவர் உயிரோடு இருப்பது மாத்திரம் பெருசில்லை அவர் உங்களோடு இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது உயிரோடு எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கலை நமக்குள்ள நம்மில் ஒருவராக வாசம் பண்ணுகிறார் அவருக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடவில்லை ஆகவே மன தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளில் ஒன்றும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் இந்த வாரமும் நம்ம தேவனுடைய வசனத்தில் ஒன்றை எடுத்து வாசித்து கொஞ்சம் தியானம் போகிறோம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி சங்கீத புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சங்கீத புஸ்தக ரெண்டாவது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் அதில் ரெண்டாவது அதிகாரத்தில் கடைசி பகுதி ரெண்டு பனிரெண்டு நமக்கு ஒரு முக்கியமான தகவலையும் ஒரு ஆலோசனையையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாட்டையும் உள்ளடக்கினதாக இருக்கிறது அந்த வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும் பைபிள் கொண்டாந்தான் உட்காரணும் இந்த நிகழ்ச்சியில் புல்பிட்டு நிகழ்ச்சி என்பது சபைக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு அசந்தர்ப்ப விதத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக விசேஷமாய் நடத்தப்படுகிறது சபை இருந்தால் நீங்கள் சபைக்கு போயிடணும் சபைக்கு போக முடியாமல் ஒருவேளை படுக்கையில் இருந்தாலோ அல்லது வேறு ஊர்களில் நீங்கள் இருந்தாலோ ஒரு குடும்பமாக ஒருவேளை சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சபைக்கு போகிறவங்க சபைக்கு போயிட்டு வந்து இது யூடியூப்பில் தான் இருக்க போது சாய்ந்தர நேரத்தில் உட்காந்து இந்த ஜெப நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெறலாம் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்போது வேத புஸ்தகம் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுருக்கணும் ஒரு சின்ன எழுதுவதற்கான ஒரு எழுது குறிப்பு நோட்டு அது வச்சிருக்கணும் இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் நாங்கள் நடத்துகிற பல கூட்டங்களில் பார்த்துருக்குறோம் சின்ன குழந்தைகள் கூட குறிப்பு எழுதுவதற்கான நோட்டு புத்தகத்தோடு தான் வர்றாங்க இப்போல்லாம் ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் குழந்தைகளாக இருக்கிற நேரத்தில் சபைக்கு போனால் ஒரு அப்பா அம்மா ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் நாங்கள் குழந்தைகள் கைவீசி கொண்டு போவோம் ஒரு ஆராதனை பாட்டு புஸ்தகம் இருக்கும் பாட்டு புஸ்தகத்தை வேணால் நான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு நோட்ஸ் எழுதுவதற்கு ஒரு நோட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் இந்த ஜபத்தில் உட்கார் போது கூட நோட்டு வச்சுருக்கணும் என்ன வசனம் சொல்கிறாங்க அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க எந்த கருத்தில் இந்த வசனத்தை கொண்டு வந்து அவர்கள் பொறுத்துகிறார்கள் என்பதெல்லாம் கவனமாக நீங்கள் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய தியான நேரத்தில் வேதத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த வசனத்தை ஒப்பிட்டு வாசித்து பார்த்தா நாம் பேசின செய்தியினுடைய சாராம்சத்தை முழுவதுமாக உங்களால் விளங்கி கொள்ள முடியும் அதனால் பைபிள் இல்லாமல் நீங்கள் உட்காராதீங்க வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் சங்கீத புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்யவான்கள் மறுபடியும் வாசிக்கிற உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் இந்த வசனம் இந்த மேல் பகுதி நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள் குமாரனை உங்களுடைய வாழ்க்கையில் குமாரன் இருந்தால் யாருன்னு தெரியும் ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் கோபப்படுத்திடாமல் இருங்க அவர் சாந்தமுள்ள தேவன்தான் மனத்தாழ்மை உள்ள தேவன்தான் ஆனால் நம்ம தவறான காரியங்களை செய்யும்போது அவருடைய கோபம் பற்று எரியும் என்று சொல்லுகிறார் இயேசுனுடைய இன்னொரு டைமென்ஷனை காமிக்கிறாங்க சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எவ்வளோ பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் சாந்தமுள்ள தேவன் நம்ம சாந்தமாகத்தான் தான் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவார் நம்மிடத்தில் அதை சொல்லுவார் ரொம்ப இனிமையாக பேசியது விட்டு தம்பி அப்படின்னு பேசுவார் நினைக்கிறாங்க ஆனால் இயேசுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறது வேதம் அதை காண்பிக்கிறது பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பாவம் பரிபூர்ணமாகும் ஆகும்போது கர்த்துடைய கோபத்துக்கு நம்ம இலக்காக நேரிடுகிறது அதனால் அவர் சொல்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் தான் எவ்வளவு சாந்தமுள்ளவர் தான் நம்மை நேசிக்கிறவர் தான் நமக்காக உயிரையே கொடுத்தவர் தான் ஆனால் நீங்கள் தவறான செய்கைகளில் அவரை கோபப்படுத்தி விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் கோபம் கொண்டுட்டார்னா அந்த கோபத்தை தாங்க முடியாது அதனால் அவர் சொல்கிறாரு குமாரன் கோபம் கொள்ளாமலும் பார்த்திங்களா அந்த வசனம் நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா பிதாவானவர் கோபமான ஆள் அவர் பற்றி எரிகிற அக்னியாக இருக்கிறார் அவர் நெருப்பு மாதிரி இருப்பார் நியாயம் உள்ளவர் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினச்சிகிட்டு இருக்கிறாங்க பிதாவும் குமாரனும் பரிசு தாவியானவர் ஒன்றில் ஒன்றாக ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் அப்படி தப்பர்த்தம் கொண்டுருவீங்கன்னு சொல்லி தான் தேவன் என்று எழுதாமல் குமாரன் என்று எழுதியிருக்கிறது கடைசி காலத்தில் பற்றி எரியப் போகிற கோபம் குமாரனுடைய கோபமாய்த்தான் இருக்க போகிறது குமாரனை ஒரு சாந்த தானே பார்த்தீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறுகள் செய்து தவறுகள் மேல் தவறுகள் செய்து தேவனுடைய சாந்தத்தை ஒரு விளையாட்டு காரியமாக நீங்கள் நினைச்சு அவருடைய பலவீனம் போல் நினைச்சு சிலர் சொல்லுவாங்க செய்கிற பாவமெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா அறிக்கை செய்து விட்டால் ஜபித்து விட்டால் கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்து விடுவார் என்று இல்லை இல்லை அப்படி இல்லை கர்த்தருடைய மன்னிக்கும் தன்மையை நீங்கள் ஒரு விளையாட்டு பொருளை போல நினைக்கக்கூடாது பகடி பண்ணக்கூடாது தேவன் எப்பொழுதும் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று தான் வேதம் சொல்லுது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர் கோபப்பட்டுட்டார்னா ஆற்றுவது கடினம் அதனால்தான் சொல்லுகிறார் தாவிது தேவனோடு நெருங்கி பழகின ஒரு தேவ மனிதன் தேவனுக்கு நண்பன் போல இருந்தவர் தேவனை சிநேகிதன் போல நேசித்தவர் கர்த்தரும் அவரை அப்படித்தான் நேசித்தார் அப்போ அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய குணம் என்ன சுபாவம் என்ன என்று அவர் சொல்கிறாரு குமாரன் தானே என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் குமாரன் கோபம் கொள்ளாதபடி நடந்து கொள்வது உங்க கையில் இருக்குது அப்ப குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும் கோபம் கொண்டுட்டார்னா வழியிலே நம்முடைய கதையை முடித்து விடுவார் தேவனுடைய கோபம் பற்றி எரி ஆரம்பித்தா பயங்கரமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யன்னா அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை ப்ளீஸ் பண்ணுங்க அவருக்கு பிரியமான விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் முத்தம் செய்வதென்றால் சும்மா முத்தம் செய்வதில்லை அவடைய காலில் போய் முத்தம் செய்வதல்ல முத்தம் செய்தல் என்றால் அவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவரை பிரியப்படுத்துங்க அவரை ப்ளீஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குமாரனோடு கூட ஒரு நெருக்கமான பந்தத்தை உருவாக்கி கொண்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வராது அப்படின்னு நமக்கு ஆலோசனை தராங்க அது மாத்திரைல எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும் பற்றி எரியும்னா நெருப்பு மாதிரி பற்றி எரியும் பற்றி எரிந்தால் வனாந்திரத்தில் பிடிக்கிற தீ இருக்கு பாருங்கள் அது மாதிரி அணைக்க முடியாத அளவுக்கு அந்த கோபம் பற்றி எரியும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரிகிற காரியங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது ஆறாவது தூதன் எக்காலம் ஊதுகிற சமயத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி எரிகிறது ஜனங்கள் சொல்றாங்க தேவனுடைய கோபம் இப்பொழுது வெளிப்படுகிறது யார் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களை மலைகளுக்குள்ளே போய் குகைகளுக்குள்ளே போய் ஒழித்து கொள்ளும்படிக்காக நாடுவார்களாம் அதைத்தான் அவர் சொல்றார் தீர்க்க தரிசனமாக கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும் நெருப்பு மாதிரி இந்த கோபம் தேசங்களை வாதிக்கும் பொல்லாத மனிதர்களை வாதிக்கும் மனு சமுதாயத்தை பாதிக்கும் எல்லாவற்றிலும் கடலிலும் மலையிலும் காற்றிலும் பெரிய தீமைகள் உண்டாகும் குமாரனுடைய கோபம்னா என்னென்ன நினச்சிங்க அது ஒரு மனிதனுடைய கோபத்தை போன்றதல்ல பேரழிவுகளை உண்டு பண்ணிவிடும் பற்றி எரிகிற ஒரு காட்டு தீ போல இது பற்றி எரியும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இதிலேருந்து தப்பிச்சுக்கிறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் பாகியவான்கள் அண்டிக்கொள்ளுதல் என்றால் சார்ந்து கொள்ளுதல் நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மையப்படுத்தி அவரோடு கூட இணைஞ்சு ஒரு காரியத்தை செய்யணும் தேவன் தனி நாம் தனி என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நாம் எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து இருக்கணும் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஒத்தாசை நம்ம நாடணும் கர்த்தர் நாம் அப்படி செய்தால் ஒருவேளை ஆயிடுவாரோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சிறிதோ பெரிதோ எந்த ஒரு காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழ்வதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் அவர் தேவன் அவருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவு இல்லை இது ஒரு சின்ன விஷயந்தானே இந்த இப்போ இப்போ ஆஃபீஸ் போயிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வர போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன ஜபமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை அவர் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவனிடத்திலே உங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது எல்லாவற்றுக்கும் அவரை அண்டிக்கொண்டு கொண்டு நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான முடிவெடுத்தாலும் அல்லது வாழ்க்கையில் எந்த ஒரு தேவை வந்தாலும் அதில் கர்த்தரை தான் நம்ம பிரதானப்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கை அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கைய இருந்தால் நாம் இப்படிப்பட்ட கோபாக்கினை நாட்களில் தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க தேவ் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்போ தேவனுடைய கோபம் வருகிறதுனா கர்த்தர் எந்தெந்த காரியங்களுக்காக கோபப்படுவார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற எந்த காரியம் அவருக்கு கோபத்தை உண்டாக்கும் அல்லது எரிச்சலை உண்டாக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அவரோட நடக்கும்போது நான் என்ன சொன்னால் அவருக்கு கோபம் வரும் நான் எப்படி நடந்தால் கோபம் வரும் அல்லது கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை பார்த்தா அவர் மூட் அவுட் ஆகி அவர் கோபம் வரும் தேவனை எரிச்சல் படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக நம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டும் முதல் காரியம் பாருங்க கர்த்தரிடத்துல இருந்து நன்மை பெறுகிற தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுத்து கொண்டே இருந்தால் தேவனுக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணும் கர்த்தர் கொடுக்குற காரியத்தில் திருப்தி இல்லாமல் நமக்கு எத்தனையோ நன்மைகள் கிடைத்திருக்கும் எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார் ஆனால் அதெல்லாவற்றை பற்றி மேன்மை பாராட்டாமல் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் கர்த்தர் வேண்டுமென்றே தான் சின்ன சின்ன குறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தான் முழு பரிபூர்ணம் உள்ளதாக இருக்கும் பூமியிலே சின்ன சின்ன தான் நம்மை தேவனிடத்தில் இன்னும் நெருங்கவும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி சீர் பண்ணவும் உதவி செய்கின்றன அதனால் சின்ன சின்ன குறைச்சல்களை கத்தர் வச்சிருப்பார் ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை அவைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த சின்ன குறைபாடுகள் வரும்போது முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம் என்ன கர்த்தர் நான் கர்த்தருக்கு ஊழிஞ்சுறேன் கர்த்தரோட பேசுகிறேன் ஆனால் கர்த்தர் பாருங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதித்தார் என்று சிலர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது நல்லது எவ்வளவோ இருக்கும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு தேவ மனிதன் தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க லட்சக்கணக்கான பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க திடீரென்று ஒரு கூட்டம் பேர் அவரோட ஊழியம் செய்த ஒருவர் அவருக்கு எதிராக திரும்பி ஒரு கூட்டம் பேர் அவருக்கு எதிராக பல வதந்திகளையும் வார்த்தைகளையும் பரவ செஞ்சாங்க ஒரு சின்ன கூட்டம் பேர் ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஆங்காங்கே சில வதந்தி செய்திகளை அவரை குறித்து பேச ஆரம்பித்தாங்க பத்திரிகைகளை எழுத ஆரம்பித்தாங்க ஊடகங்களிலே அவருடைய ஊழியத்தை குறித்து கேலி செய்து அவர் மேலே அவதூறுகளை பரப்பினார்கள் இது அவர் படித்து பார்த்த பொழுது அந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது மனம் உடைந்து போய்விட்டார் ஆண்டவரை நான் இரவு பகலாக ஓடுகிறேன் இரவு பகலாக வேலை செய்கிறேன் எனக்கு கடைசியில் மிஞ்சினது இதுதானா எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க என்று அவர் கர்த்தரிடத்தில் இது பற்றி மனசில் அறிப்பலும் ஒரு வேதனை உண்டாகி முறுமுறுத்து கொண்டே இருந்தார் கர்த்தர் சொன்னார் அர்ஜுனா உன்னை தேடி எவ்வளோ லட்சம் பேர் வருகிறார்கள் என்று பார் உன் மூலம் எத்தனை லட்சம் பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார் உன்னுடைய ஊழியத்தை கொண்டு நான் எத்தனை பேரை தொடுகிறேன் என்று பார் அதில் நூத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு பத்து பேர் உனக்கு விரோதமாக பேசினா நான் உனக்கு தந்த இவ்வளவு நன்மைகளை மறந்துவிட்டு இந்த சின்ன குறைபாடுகளை மாத்திரம் ஏன் பெருசுபடுத்தி பார்க்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார் அப்போ அவருக்கு விளங்கியது நமக்கு எவ்வளோ நல்லது கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு எத்தனை ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார் எத்தனை பேரை சுகமாக்குகிறாரு எத்தனை பேருக்கு நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறத நம்ம கவனிக்காமல் இந்த ஒரு சின்ன கூட்டம் யாரும் முகம் தெரியாத ஒரு நாலு பேர் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை நினைச்சு நினைச்சு நம்ம ஏன் மன வருத்தப்படணும் ஏன் முறுமுறுக்கணும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் வழிநடந்து போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை கவனித்து பார்க்காம குறைகளை மாத்திரம் பார்த்து தினமும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்னைக்கு இயேசுவோட கூட தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு கூட அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைத்ததில்லை என்ன கிடைச்சது பாருங்களேன் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள் அவங்க காலம் தவிர வேற யாருமே வானத்தின் மன்னாவை புசித்ததில்லை அது பர்லோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கான உணவு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் பரலோகத்தில் இருக்கிற சாப்பாட்டை பூமியில் இருக்கிற மனிதர்கள் சாப்பிட்டாங்க இது நடக்கக்கூடிய காரியமாக இதெல்லாம் கிடைக்குமா இன்றைக்கி பாருங்கள் நம்ம எவ்வளோ பேர் கருத்துடைய ஊழியக்கார ரத்தத்தில் கழுவப்பட்டோங்க இஸ்ரவியல் ஜனங்களை விட நம்ம தான் ரொம்ப நெருக்கமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் வார்த்தையினால் அழைக்கப்பட்டவங்க நம்ம ரத்தத்தினால் இணைக்கப்பட்டவங்க அப்போ நமக்கு தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்கிறார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன் மாம்சத்தின்படியே அவருடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மைகளினால் நிரப்பிக்கொண்டே இருந்தார் வேறு யாருக்குமே கிடைக்கல ஒரு எலியாவை கூட ஒரு ஏழை விதவை வீட்டில் போய் தான் சாப்பாடு வாங்க சொன்னார் எலியா அவ்வளோ பெரிய தேவ மனிதன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒரு தீர்க்க தரிசி அவருக்கு பசிக்கும் போது வானத்திலேருந்து மண்ணாக தர்றேன்ப்பா காலையில் வெளியே வா அந்த கேரி தாற்றங்கரையில் உள்ள கொகைக்குள்ளே ஒழிஞ்சிருக்கையே வெளியே வந்து ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல நான் காலையில் வெளியே வாசலை வந்து நின்னால் வானத்தின் மன்னாவை தருகிறேன் என்று கர்த்தர் தந்திருக்கலாமே கர்த்தர் எலியாக கூட கொடுக்கலையே அவர் பசி வந்த நேரத்தில் அந்த ஏழை விதவை வீட்டில் சாரி பாத் விதவை வீட்டில் போய் அப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தான் போய் கேளு அப்படின்னு சொல்லித்தானே அனுப்பினார் ஒரு காகங்களை அனுப்பி காகத்தின் வாயில் இருக்கிற சாப்பாடை தானே கொடுத்தாரு ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்கள் இது என் ஜனம் என்று கர்த்தர் அழைத்த போது அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார் யாருமே புசி தெரியாத மன்னா மனிதர்கள் அதுக்கு பிறகு யாருமே புசிக்கலை நீங்கள் நான் புசிக்கலை சில ஆட்கள் சும்மா சொல்லுவாங்க நான் தரிசனத்தில் வந்தேன் கர்த்தர் ஒரு பாத்திரத்தில் போட்டு அங்கேருந்து அதெல்லாம் நீங்கள் கழித்து விடுங்கள் உண்மையிலே யாரும் அந்த மன்னாவை புசித்ததில்லை நாற்பது வருஷங்கள் வராந்திரத்தில் வானத்திலிருந்து பெய்த மன்னாவை புசித்தார்கள் கிடைக்கிற காரியமாக இன்னொன்று பாருங்க கர்த்தர் அவர்களோட மேகஸ்தம்பத்திலே புறப்பட்டு போனார் அந்த மேகஸ்தம்பம் பகல் நேரத்தில் மேகம் சூரிய வெளிச்சமே இவங்க மேலே படாத மாதிரி ஒரு மேகம் அவர்களை பாதுகாத்து நடத்தினது ஏதோ ஒரு நாள் அகஸ்மாத்தாக ஒரு மேகம் வருகிறது வானத்தில் மோடம் போட்டிருக்கிற மாதிரி அந்த மேகம் நடக்குதுன்னா பரவாயில்ல நாற்பது வருஷமாக நாற்பது வருஷமும் வெயில் படாமல் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி வந்தார் மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து புறப்படுகிற மேகங்கள் இந்த முப்பத்தஞ்சு ந நாற்பத்து லட்சம் பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு மேலே ஒரு கொடை மாதிரி நகர்ந்து வந்ததாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற காரியமாக யோசித்து பாருங்கள் அவர்களுக்கு அது கிடைத்தது அந்த மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நாற்பது லட்சம் பேரும் அல்லது முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் அதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தாங்க தினம் காலையிலேருந்துச்சு கண்ணுக்கு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கும் மேகஸ்தம்பம் இருக்கும் இரவு நேரத்தில் அதே மேகஸ்தம்பம் நெருப்பாய் மாறிவிடும் அவங்க இருக்கிற இடத்த முழுசும் அப்படியே பிரகாசமாக லைட்டு போட்ட மாதிரி மாற்றிடும் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ராத்திரி நேரத்தில் காட்டில் நடக்கிறாங்க வெளிச்சம் கிடையாது விளக்கு கிடையாது கர்த்தர் பாருங்கள் ஒரு மேகஸ்தம்பமாக ஒரு அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக வந்தவர் அக்னி ஸ்தம்பமாக மாறி இரவிலே நிற்கிறார் அப்படியே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னிஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கும் எல்லாரும் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கலாம் இப்போ நம்மெல்லாம் பாருங்கள் ஒருவர் தரிசனம் பார்த்தா பக்கத்தில் இருக்கவர் பார்க்க மாட்டார் அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரிசனம் பார்ப்பாங்க ஆனால் இங்கே எல்லோரும் திறந்த கண்ணில் பார்க்குறாங்க குழந்த முதற்கொண்டு கொண்டு வயதானவர்கள் முதற்கொண்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷம் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல இரவில் தங்கினா அது எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும் எத்தனை கூடாரங்கள் போட்டிருப்பாங்க அதற்கு நடுவில் அவர்கள் அங்கே தங்கியிருக்கும்போது அந்த வெளிச்சம் அந்த இடம் வரைக்கும் வீசினது அது கேட்டால் சாத்தியம் ஒரு சூரியன் வந்த உடனே பாருங்கள் நீங்கள் உலகத்தில் போட்டிருக்கிற எல்லா லைட்டையும் டம்மியாக்கிவிடும் இரவு நேரத்தில் பாருங்கள் பல லட்சக்கணக்கான லைட் போட்டிருப்போம் ஆனால் காலையில் ஒரு சூரியன் வந்தவுடனே அந்த சூரியன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற எல்லா லைட்டையும் டம்மி ஆக்கிரும் லைட் போட்டிருக்கோமா போடலையா எரியுதா எரியலையா நமக்கு தெரியாது சூரிய ஒளிக்கு முன்னால் எந்த விளக்கும் நிற்க முடியாது அதே மாதிரி ஒரு சூரியனுக்கே அப்படி இருந்ததுன்னா நீதியின் சூரியன் என்று வர்ணிக்கப்படுகிற கர்த்தர் ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தால் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வெளிச்சம் அவர் தங்கியிருந்த இடம் முழுவதிலும் இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது அப்போ இது யாருக்கு கிடைக்கும் நாற்பது வருஷம் கர்த்தர் அவங்களோட அப்பாயின்மெண்ட் போட்டு அவர்களில் ஒருவரை போல நடந்து வந்தார் என்று தானே வேதம் சொல்லுகிறது அது மாத்திரல்ல அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தோடு மாத்திரலை ஒரு கண்மலை வடிவத்திலே கர்த்தர் அவர்களோடே கடந்து வந்தார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் புறப்பட்ட போது அவர்களோட புறப்பட்ட ஞான கண்மலை அந்த ஞான கண்மலை கிறிஸ்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அதே போல் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நாற்பது வருஷங்கள் அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரம் பழசாக போகலை அவர்கள் வளரும்போது அந்த வஸ்திரமும் சேர்ந்து வளர்ந்தது அவங்க போட்டிருந்த காலணிகள் அது கிழிந்து போகலை அழுக்காக போகலை நீண்ட தூரம் பிரயாணம் செய்தால் நம்முடைய பாதங்கள் வீங்கிக்கொள்ளும் இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் விமானத்தில் போனால் கூட கால் வீங்கிக்கிறோம் டிராவல் ரொம்ப நேரம் பண்ணோம்னா கால் வீங்கிக்கிறோம் வசனம் சொல்லுது அவர்களுடைய கால்கள் இவ்வளவு நாற்பது வருஷம் நடந்தும் வீங்கவில்லையாம் ஒருவனுடைய காலும் வீங்கலை இதெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் அதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு தினோ கர்த்தரை தன் முன்பாக பார்த்து கூட ஒரு நேரம் குடிக்க தண்ணி கிடைக்கல கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்ன உடனே முறுமுறுத்தார்கள் வழி நடத்தி வந்த மோசையை கொன்று விடுவதற்கு கல்லை எடுத்து கொண்டார்கள் எங்களை வனாந்திரத்தில் கொல்லவா அழைத்து கொண்டு போனால் பாருங்கள் நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள் கொஞ்சம் லேட்டானுச்சுன்னா அவன் மேல் எரிவதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க அப்போ இவ்வளவு நன்மை மறந்துட்டானே இவ்வளவு நாள் நீங்கள் பாருங்கள் நாற்பது வருஷம் உழைக்கலை வேலைக்கு போகலை சம்பாத்தியம் கிடையாது விதைக்கலை அறுக்கலை ஆனால் திருப்தியாக புசிக்கிறார்கள் எப்படி இருக்கும் இதே ஆழ்க நானூறு வருஷம் எகிப்தில் இருந்தபோது ஒரு குவளை கஞ்சி குடிக்கிறதுக்கு காலையில் இருட்டோடு எழுந்து முதுகில் கல்லை சுமந்து கல்லுனால் சின்ன கல்லில் பெரிய பெரிய பாறை ஒரு டன் கணக்கில் இருக்கும் இழுத்து குழந்தைகள் முதற்கொண்டு செங்கல் அறுத்து கட்டிட வேலை செஞ்சு கடைசியில் சாயந்தரம் ஒரு சின்ன குவலையில் கஞ்சி கொடுத்து ஆலோட்டிகள் சவுக்கில் அடித்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாய்பட்ட பாடுபட்ட அவர்கள் இன்றைக்கி கொஞ்ச நேரம் குடிக்க தண்ணி கிடைக்கலையா முறுமுறுத்தார்கள் அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும் கர்த்தர் நமக்கு எவ்வளவு செய்து கொண்டு வருகிறார் எவ்வளவு நன்மைகளை கொடுத்து கொண்டு வருகிறார் ஒரு சின்ன குறை வந்தால் நமக்கு அவ்வளோ கோபம் வந்து விடுகிறது இது வரும்பொழுது முறுமுறுத்தால் இவ்வளவு நன்மைகளை மறந்து விட்டானே ஒரு சின்ன காரியத்தை பொறுத்து கொள்ள மாட்டாமல் நம்முடைய நிலமை யோசித்து பார்க்கணும் கர்த்தர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் நம்ம எ நம்ம நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையாக அல்லவா இருந்திருப்போம் நீங்கள் கர்த்தர் அழைத்தார் அவரை பின்பற்றினோம் ராஜ சாப்பாடு வனாந்திரத்தில் வழி நடந்து போகிறோம் அப்படியே காலையில் பாட்டு பாடிக்கிட்டே போகிறது அவங்க அப்படிதானே போயிருப்பாங்க வேறு வேலை ஒன்றுமே இல்லையே நடக்கிற ஒரு வேலை தானே நேரத்துக்கு சாப்பாடு கடந்து போகிறாங்களே ஒரு நாள் முழுவதும் உணவு என்ன வேணும் எங்களுக்கு ஆனால் சின்ன காரியத்துக்கு முருங்கு இருக்கிறாங்க பாருங்கள் மன்னாவை பார்த்துட்டு சொல்கிறான் தினம் இதுவே தானா எங்களுக்கு ஏன் நீங்கள் எகிப்தில் இருந்தபோது என்ன சாப்பிட்டீங்க அவன் பாருங்கள் எதை சொல்லி முருமு இருக்கிறான் எகிப்தில் இருந்த பொழுது வெண்காயங்களும் வெள்ளை பூண்டுகளும் வெள்ளரிக்காய்களும் அடப்பாவி இது வானத்திலிருந்து விழுகிற மன்னா வானத்தில் தேவ தூதர்கள் சாப்பிட்ற உணவு இவன் பாருங்கள் எதை தேடுறான்னு என்று பார்த்தீங்களா வெங்காயம் வேணுமா வெள்ளப்பூண்டு வேணுமா வெள்ளரிக்காய் வேணுமா எகிப்திலே நாங்கள் இருந்த போது வெங்காயத்தை சாப்பிட்டோமே வெள்ளப்பூண்டை சாப்பிட்டோமே வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே இங்கே எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காம ஏதோ ஒரு மன்னாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே என்று அவர்கள் வழியிலே முறுமுறுத்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகளை மறந்து நீங்கள் கர்த்தரை உடைய காரியத்தில் சின்ன குறைகளை பெருசாக்கி முறுமுறுத்தா தேவனுக்கு அது கோபத்தை உண்டு பண்ணுகிறது எண்ணாம புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் எண்ணாகம புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பாருங்கள் அந்த இடத்துல அதில் அது அதை முழுசு நீங்கள் படித்து பாருங்கள் அப்புறமா நான் இப்போ எது தேவையோ அதை மாத்திர சொல்கிறேன் பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்ன இப்படி இருக்குது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தாங்க அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது இந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லையே அவன் கேட்குறான் பாருங்கள் தினம் இதே தானே எங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஒன்றும் இல்லையே என்று கேட்டாங்க கர்த்தர் அதை கூட ஏற்றுக்கொண்டார் வாய்க்குருசியாக ஒன்றும் சாப்பிட முடியலையே அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணி அவருடைய பாளையங்களில் நாற்பது லட்சம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைந்த அந்த காடைகள் வந்து விழுந்து கிடந்தன அதை கூட கொடுத்தாரே கர்த்தர் அவங்க முறுமுறுக்கிறாங்க பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது கர்த்தரதை கேட்டபோது அவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது பார்த்தீங்களா அப்போ கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுக்கிறது என்பது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணும் கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது கோபம் வந்துச்சுன்னா போச்சு அவ்வளோதான் கர்த்தர் சொன்னார் எவ்வளவு செஞ்சும் நன்றி கெட்ட ஜனங்கள் இவ்வளவு ஒரு நன்றி இல்லாமல் இப்படி முறுமுறுக்கிறாங்களே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்த போது அந்த பாளையத்துக்கு பின்னால் இருந்தாங்க பாருங்கள் அங்கே திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு தீப்பிடித்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை அந்த நெருப்பு பட்சித்தது அழித்து போட்டு விட்டது அப்போ கர்த்தரிடத்திலே முறையிடக்கூடாது கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுக்கக்கூடாது தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை பாருங்கள் யோபுவின் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது யோபுனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் சொத்தெல்லாம் திருடர்கள் வந்து அபகரித்து போய்விட்டார்கள் சரீரத்தில் இருந்த ஆரோக்கியம் போய்விட்டது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்புளங்கள் வந்து தெருவுக்கு வந்துட்டார் அவர் என்ன பாவம் செய்தார் கர்த்தருக்கு நீதிமானாய் நடந்து கொண்டார் தெருவுக்கு வந்துட்டார் அதை பார்க்குற எல்லாரும் அவரை காரி உமிழ்ந்தார்கள் இன்னையோ செஞ்சிருப்பான் அந்த ஆள் சும்மாவாக வரும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தெருவில்ருந்து உட்கார்ந்துருக்கிறார் தன் சரீரத்தில் மேலே வந்த அந்த அந்த புண்களை சுரண்டி கொள்வதற்கு ஒரு காய்ந்து போன ஓடு ஒன்றை எடுத்து அதில் சுறிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறானா அப்படியே ஒரு மரத்து ஓரத்தில் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் என்னாண்டுவரே நான் என்ன தவறு செய்தேன் என் வாழ்க்கையில் நீதிமானாய் நடந்து கொண்டேன் நேர நேரத்துக்கு ஜோம் பண்ணேன் என் பிள்ளைகள் வரும்போதெல்லாம் தப்பு செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினேன் ஏன் எனக்கு இப்படி வந்தது என்ன கர்த்தர் என்று அவர் முறுமுறுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் முறுமுறுக்கலை அவருடைய மனைவி வந்து சொல்லுகிறார் இன்னுமா உம்முடைய உண்மையிலே உத்தமமாக இருக்கிறீர் இன்னுமாக உம்முடைய உண்மையிலே இருக்கிறேன் தேவனை தூஷித்து தேவனை முறுமுறுத்து உயிரை விடுமையா இனிமேலும் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் கர்த்தன் பேசுகிறான் சொல்லி அப்போ யோபு சொன்னார் கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டாமோ அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் அது நன்மைதான் தீமையை கொடுத்தா கூட நன்மைதான் என்று அவருடைய உண்மையிலே உத்தமத்தனத்தில் உறுதியாக நின்றான் இவங்க பாருங்க ஒரு நேரம் ஒரு சுவையான உணவு கிடைக்கலனா கோவம் தருது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா கோவம் வந்துடுது உடனே அங்கே மோசே முறுமுறுக்கிறாங்க அவர்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனை முருமிருக்கிறாங்க மோசே ஒரு ஒரு ஆயுதம் தானே கர்த்தர் தானே அவர்களை நின்று நடத்தி கொண்டு வருகிறார் மோசே ஒரு மனுஷன் கர்த்தருக்கும் இவர்களுக்கு நடுவில் நிற்கிற ஆள் மோசே கொன்றுனும் உடனே உடனே கல்லுகளை எடுத்துக்கொள்வார்கள் பாருங்கள் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை நீங்கள் நன்றியோடு பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நிறைந்த நன்மைகளை தேவனிடத்திலேருந்து நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் நம்ம சுற்றிலும் நம்ம இவ்வளோ இருக்கும் அதை பற்றிலாம் நினைக்கவே மாட்டோம் நம்ம எவ்வளவோ நன்மை கொடுத்துருப்பார் நினைக்கவே மாட்டோம் நம்ம சின்ன குறை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முறுமுறுக்க ஆரம்பிச்சுருவோம் அந்த நிலை மாற வேண்டும் அப்படி தேவன் செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும் விளையாட்டு கூட பேசிடாதீங்க விளையாட்டு கூட என்ன கர்த்தர் எங்களை நடத்தினார் கொண்டு வந்தார் பாருங்க கடைசியில் இப்படி நாங்கள் இருக்கிறோன்னு சின்ன காரியங்களை பெருசுபடுத்தி விளையாட்டு கூட முறுமுறுத்துறாதீங்க நாம் தேவனுக்கு செலுத்துகிற முறுமுறுப்பு தேவனுக்கு எதிராக செய்கிற முறுமுறுப்பு தேவனை கோபப்படுத்தி விடும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாவது காரியம் பாருங்க கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமா பேசினா கர்த்தர் உடனே கோபப்பட்டு விடுவார் நான் சொல்வது உண்மையான கர்த்தருடைய மனிதர்கள் தேவனுடைய மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அவங்க தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்றும் தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய பிரதிநிதிகள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் அவருடைய பிரதிநிதியை நீங்கள் துன்பப்படுத்தினால் அது கர்த்தரை அவமானப்படுத்துவது மாதிரி கர்த்தர் அவமரியாதை செய்கிற மாதிரி தேவன் தன்னுடைய சார்பிலே தம்முடைய வார்த்தைகளை சொல்லவும் உங்களை நடத்தவும் ஆலோசனை கொடுக்கவும் தம்முடைய மனிதர்களை தேர்வு செய்து அவர் நடத்துகிறார் சில ஆளுக்கு சும்மா பக்க வந்திருப்பாங்க வியாபாரம் மாதிரி ஊழிய் செய்வாங்க நான் அவர்களை பற்றியெல்லாம் பேசவில்லை நான் சொல்வது உண்மையான தேவ மனிதர்கள் அவங்களை நீங்கள் சட்டுன்னு அடையாளம் கண்டு கொள்ளலாம் அவர்கள் மூலம் தேவன் ஆயிரக்கணக்கான திரளான ஜனங்களை சந்திக்கவும் ரட்சிக்கவும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார் அவர்கள் மூலம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார் அவர்கள் மூலம் கர்த்தர் தேவையுள்ள ஜனங்களை சந்திப்பார் அவர்கள் மூலம் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார் ஒரு ஆலோசனை போது கர்த்தர் தம்முடைய வாயாக பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்துவார் அப்ப நல்ல ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த தேவனால் அனுப்பப்படுகிற சுயநலம் பாராம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நன்றி மறந்து முறுமுறுத்துட்டா கர்த்தர் அதை தனக்கு விரோதமாய் பேசினதாகவே நினைப்பார் அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் நான் அனுப்பின நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்குற மரியாதை நீ அவனை திட்டினா அது என்னை திட்டுறதுக்கு சமம் அவன் என்னுடைய தூதன் அவன் என்னுடைய பிரதிநிதி நீங்கள் பாருங்கள் ஒரு நாட்டில் ஒரு பிரதிநிதியாக ஒருவரை அனுப்பினால் ஒரு தூதுவராக அனுப்பினால் தூதனை மாத்திரம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க பழைய காலத்து ராஜாக்கள் காலத்தில் அப்படி ஒரு ராஜாவிடத்திலேருந்து எதிரி நாட்டு ராஜாவிடத்திலேருந்து கூட ஒரு தூதன் ஒரு தூதை கொண்டு வந்தால் அவன் அந்த ராஜா சிறைப்பிடிக்க மாட்டான் கொல்லவும் மாட்டான் அது உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது பழைய காலத்திலேருந்தே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்போ தேவன் தம்முடைய சார்பிலே அனுப்பின தூதர்கள் தேவன் தம்முடைய சார்பிலே எழுப்பி உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூழும் ஒருவேளை உடனே தெரியாட்டால் கூட சில நாட்களில் அந்த கோபம் பற்றி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தர் எப்போவுமே ஒரு மனிதன் மேலே கோபம் வந்தால் உடனே தம்முடைய அந்த தண்டாயுதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார் தண்டனை ஆயுதங்களை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் சந்தர்ப்பம் கொடுப்பார் அவனுக்கு உணர்த்துவிப்பார் நீ செய்கிறது தப்பு நீ செய்கிற இந்த பாவம் என்பது தவறு என்பது தண்டனைக்குரிய குற்றம் ஆகவே நீ கவனமாக இருக்கணும் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுப்பார் மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் தான் சும்மா தானே இருக்கிறாரு நம்ம எவ்வளவோ பேசுகிறோம் எவ்வளவோ எழுதுகிறோம் அவரை குறித்து குறைத்து பேசுகிறோம் தீய வார்த்தைகளை சொல்லுகிறோம் பொய்யான தகவல்களை சொல்லுகிறோம் அப்படிலாம் நம்ம சொல்லி நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு பெருமை பாராட்டுவீங்க ஒரு நொடியிலே ஒரு சடுதியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சிதறி போக பண்ணிவிடுவார் வேதம் அப்படித்தான் சொல்லுது பாருங்களேன் எண்ணாம புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வரும்பொழுது மோசே மோசேனுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மோசே தேவனால் அழைக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு முன்னால் கூட அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார் அழைக்கப்பட்டதிலிருந்து இந்த நாற்பது லட்சம் ஜனங்களையும் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளவு வேதனை எவ்வளவு பாரம் ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் இருக்கிற சபையை நடத்தி பார்க்குறமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு தெரியாதா இந்த நிகழ்ச்சி ஒருவேளை சில தேவ ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியாததா ஒரு ஊழியத்தில் ஒரு பத்து பேரை வச்சு நடத்த முடியல ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற சபையில் ஆயிரத்து ஐநூறு பிரச்சனை இருக்கும் பிரச்சனையின் மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இதில் இத்தனை ஜனங்களை ஒரு ஆள் நடத்தணும்னா அவர்களை நியாயம் விசாரிக்கணும்னா அவருடைய தேவைகளை சந்திக்கணும்னா அதுவும் நாற்பது வருஷம் அவங்க ஒரு பெரிய ஊரில் பட்டணத்தில் இருக்கலை காட்டில் இருக்கிறாங்க அவனுக்கு திடீர்னு எனக்கு இது இது வேணும்னு கேட்பான் எங்கே போய் வாங்கி கொடுப்பது எங்கேருந்து உருவாக்கி கொடுப்பது ஒன்றுமே இல்லை ஃபேக்ட்ரி கிடையாது எதுவும் கிடையாது வழியில் கடை கிடையாது ஒன்றும் கிடையாது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களையெல்லாம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவங்க பேசுகிற காரியத்தெல்லாம் கேட்டு போகிற ஒரு மோசே மோசையினுடைய சார்பிலேருந்து யாருமே அவனை பார்க்கலையே ஒரு பிரச்சனை வரும்போது மோசைக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள் மோசை துன்மார்க்கமாக பேசுனாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோசையினுடைய வாழ்க்கையில் எத்தியோப்பிய ஸ்திரியை அவர் ஒரு அவர் திருமணம் செய்கிறார் அது அவருடைய சொந்த சகோதரர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுது அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்களே ஆரோன் மிரியாம் என்பவர்கள் ஆரோன் என்பவர் மோசையினுடைய மூத்த சகோதரன் மிரியாம் என்பவர் மோசையினுடைய மூத்த சகோதரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் மோசே கூட தான் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஒரு புதுசாக ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் மோசே அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க அவர்களுக்கு இவர் எவ்வளவுதான் செய்தாலும் தன்னுடைய சொந்த தம்பி இல்லை அதனால் அவன் செய்தது தவறு என்று சொல்லி தாறுமாறாக பேச ஆரம்பித்தாங்க ஆனால் கர்த்தர் இவர் யார் என்பதை பற்றிலாம் சொல்லலை அவர் தம்பியோ மகனோ மகளோ அது முக்கியமில்லை என் ஸ்தானாதிபதி அவன் என் ஊழியக்காரன் அவன் அவன் எப்படி நீங்கள் சொல்லலாம் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது எண்ணாம புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்கள் வாசித்து பாருங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களா எண்ணாமும் பன்னெண்டாவது அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்கள் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீய நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி தம்பிதானங்க அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் கூட கூப்பிட்டு பேசுங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கலாம்ல நீ செஞ்சது தப்பு மாதிரி எனக்கு தெரியுதுப்பான்னு சொல்லலாம்ல இல்லை முதுகுக்கு பின்னால் போய் அவனுக்கு விரோதமாக பேசி என்னையா மோச என்ன பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீங்களா ஒரு பொண்ணை அறியாமல் ஒரு ஒரு அந்நிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே என்று அவர்கள் பேசி மற்றவர்கள் நடுவில் பேசியிருக்கிறாங்க விரோதமாக பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ அவனை பெரிய ஆளா அவன் மூலமாக மாத்திரம்தான் கர்த்தர் பேசினாரா எங்களை கொண்டும் அவர் இல்லையோ நான் பிரதான ஆசாரியன் இல்லை நானும் ஊழியக்காரன் தானே மாம்சத்தின்படி அவனுக்கு மூத்தவர்கள் அவன் அக்கா நான் அண்ணன் நாங்களும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறோம் நாங்களும் தான் உங்கள் நடுவில் நடத்தி வந்திருக்கிறோம் அவனுக்கு சீனியர் நாங்கள் கர்த்தர் எங்கள் மூலமாக தானே பேசினார் மோசை மாத்தர் என்ன விசேஷம் என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் பார்த்தீங்களா கர்த்தர் எல்லாரும் பயன்படுத்தினாலும் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை கர்த்தர் உங்கள்கிட்டையும் உங்களே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அவரே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அதான் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதில் கவனமாக இருக்கணும் இங்கே பேசுனாங்க நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலையா நாங்கள் அற்புதம் செய்யலையா எங்கள் மூலம் கர்த்தர் பேசலையா என்ன நேற்று பிறந்தவன் நாம் பார்த்தது அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாணல் பெட்டியில் வச்சு நைல் ஆற்றங்கரையில் கொண்டு போய் விட்ட போது இந்த பெட்டி எங்கே போகுது நான் தான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு சொன்னேன் அவன் சின்ன பேபி பாருங்கள் இன்றைக்கி இந்த காரியத்தை செய்து கொண்டு வந்து நாங்கள் அவனுக்கெல்லாம் மூத்தவர்கள் என்று அவர்கள் பேசினார்கள் கர்த்தர் கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் இப்படி இருந்தால் தானே இவ்வளோ பேர் நடத்த முடியும் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் ஏன் இந்த வசனத்தை கொண்டாந்து இங்கே போடணும் அப்படின்னா அவனை கோபப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இவங்க பேசின பேச்சுக்கு அவன் கோபப்பட்டிருக்க வேண்டும் அந்த எக் அளவு எக்ஸ்ட்ரீமில் பேசியிருக்காங்கன்னு அர்த்தம் மோசை ஒன்றுமே இதை கண்டுகொள்ளவே இல்லை அவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க மோசைக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க அவன் மாத்திரம்தான் தீர்க்க தரிசியான்னு பேசியிருக்கிறாங்க ஆனால் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் இன்னொரு ஆளாக இருந்தால் விட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த இடத்துல அப்போ சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் திடீர்னு ஆண்டு சொன்னார் மோசே ஆரோன் மிரியாம் மூணு பேர் நீங்கள் என்ன செய்யுங்க ஆசிரிப்பு கூடார வாசலை வந்து நில்லுங்க என்றார் மூன்று பேரும் அங்கே போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் பாருங்கள் நேருக்கு நேராக மேகஸ்தம்பம் இருக்குல்ல அந்த மேகஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லியிருக்கில்ல மேகத்தூண் என்றால் தூண் என்றாலும் ஸ்தம்பம் என்றாலும் ஒன்று தான் ஒரே வார்த்தை தான் மேகத்தூணில் அவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து கூடார வாசலில் நின்று அப்போ ஒருவேளை ஆள் மாதிரி வந்து நின்றுருக்கணும் இல்லை முகமுகமாக பார்க்குறாங்க ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர் ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்தில் போனாங்க அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன் இவங்க சொன்னாங்களே எங்ககிட்ட தானே பேசுனாருன்னு சொன்னாங்கள்ல கர்த்தர் சொல்கிறாரு யார் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் பேசுவேன் அது காமன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா ஆனால் மோசே ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல அதுதான் சொல்ல வர்றார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணுன்னா நீங்கள் உங்கள் மூலம் நான் பேசினது உண்மைதான் ஆனால் அதுக்காக நீங்கள் மோசைக்கு சமமாக மாட்டீங்க அவங்க சொன்னாங்களே எங்கள் மூலம் கர்த்தர் பேசலையா எங்களை கொண்டு கர்த்தர் பேசலையான்னு சொன்னாங்கல்ல அதுக்கு கர்த்தர் பதில் சொல்கிறார் ஒருவன் தீர்க்க தரிசின்னு நான் அழைச்சிருந்தாலே நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு நான் பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார் பார்த்தீங்களா பயம் இல்லாமல் போனது என்ன நீ தீர்கதரிசி தான் உன்னை கொண்டு நான் சில காரியங்களை பேசியிருக்கிறது உண்மைதான் ஆனால் நீ மோசையோடு ஒப்பிடத்தக்கவள் அல்ல மோசை வேற யார் ஒருவன் உங்க காலத்துல மாத்திரம் இல்லை பின்னால் ஒருவன் வந்தா கூட யாரை நான் தீர்க்க தரிசி அழைத்திருந்தாலும் அவங்ககிட்ட நான் பேசுவேன் அது காமன் ஆனால் மோச இடத்துல இன்னும் விசேஷமாக முகமுகமாய் பேசுகிறேன் அவன் வீட் என் வீட்டின் எங்கும் உண்மையுள்ளவன் என் சாயலை நான் அவனுக்கு வெளிப்படுத்துகிறேன் அவன் நீ ஒன்னா அவனுக்கு விரோதமாய் பேச முறுமுறுக்க பயமில்லாமல் போனது என்ன ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னால் ஊழியக்காரனை நான் அனுப்பின ஊழியக்காரனை இந்த அறிந்தும் அவனுக்கு விரோதமாக பேசுவதற்கு முறுமுறுப்பதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அடுத்த வசனம் அவர் போய்விட்டார் காலையில் பார்த்தீங்கன்னா மிரியாம் உறைந்த மழை போல குஷ்டரோஹியாகி மாறி போய்விட்டாள் கர்த்தருடைய கோபம் தண்டனா அப்புறம் இருக்கட்டும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது கோபத்தோட கர்த்தர் திரும்பி போய்விட்டார் பார்த்தீங்களா தேவனுக்கென்று கஷ்டப்பட்டு தேவனுக்கென்று உழைத்து தேவனுக்கென்று ஓடி ஜனங்களுடைய நன்மை அபேட்சித்து அதற்காக தியாகங்களை செய்த ஒரு மனிதனுக்கு எதிராக பேசி அவனுடைய மனதை காயப்படுத்தி செய்கிறது நமக்கு பார்க்க விளையாட்டாக தெரியும் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் விபரீதமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உடனே மிரட்டுறாங்க ஊழியக்காரனுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய ஸ்தானாபதி நான் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை சொல்லுகிறேன் அவர்களுக்கு கர்த்தர் தான் பலன் அவர்கள் கர்த்தருடைய சார்பில் நிற்கிறவங்க கர்த்தருடைய சாயலை காண்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு வர்றவங்க நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் குறை சொல்லும் பொழுது பின்னாலிருந்து பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் கொஞ்சம் நாட்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் நாங்கள் தான் பேசுகிறோமே கண்டதையும் அவர்களை பற்றி காரி துப்புகிறோமே என்ன நடந்தது நல்லா தானே இருக்கிறோம் நல்லா இருப்பீங்க அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கனியற்றதாக மாற்றிவிடும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே மூழ ஆரம்பித்து விடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருப்பார் அப்புறம் கர்த்தருடைய கோபம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும் மூன்றாவது காரியம் பாருங்கள் கர்த்தருடைய கோபம் எப்போ ஒருவன் மேலே பற்றி எரியும் நம்ம என்ன செய்தால் கர்த்தரை கோபமூட்ட முடியும் மூணாவது காரியம் பாருங்கள் நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்திலே மறைக்கும்போது கர்த்தருடைய கோபம் உண்டாகும் ஒரு பாவம் ஒரு பாவத்தை கர்த்தர் வந்து போதோ அல்லது கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சு மறைச்சு வைக்கிறோம் பாருங்க தான் தாவிதை சொன்னார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கியருளும் மறைவான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கியருளும் மறைவான தவறுகள் ஒருவன் ஒழித்து வைத்துந்தான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு வேதம் சொல்லுது அந்த மறைக்கப்பட்ட பாவம் ஒழிக்கப்பட்ட பாவம் கோபத்தை உண்டு பண்ணும் யோசுவாவின் புஸ்தம் ஏழாவது அதிகாரத்தில் பாருங்கள் அதில் அதில் நிறைய அந்த சம்பவம் இருக்குது நீங்கள் அதை படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடம் ஏழாவது அதிகாரம் இவர்களுடைய கூடாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ஒரு சாபத்தை கொண்டு வந்து ஒருவன் வைத்து விடுகிறான் ஒரு பாவத்தை மறைச்சு வச்சுருக்கிறான் அதை பற்றின சம்பவம் அங்கே சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார் எப்படியெனில் யூதா கோத்திரத்து சோராகுடை குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீசுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டானது பாருங்க கர்த்தர் சொன்னார் நீங்கள் போகிற தேசத்தில் ஜெயிக்கிற தேசத்தில் அவங்க வச்சுருக்கிற சாபத்தீடான பொருள்களை கொள்ளையிடக்கூடாது அல்லது சபிக்கப்பட்ட அந்த பொருள்களை நீங்கள் உங்களுக்கு கூடாது அதை தீ வச்சு கொளுத்திடணும் கர்த்தர் சொல்லியிருந்தார் இவர்கள் போன இடத்துல சில சாபத்தீடான காரியங்களை எடுத்து கர்த்தர் சொல்லி இருந்தோம் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஆகான் என்பவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்தான் மறைவான பாவம் யாருக்கும் தெரியலை பார்த்தீங்கன்னா அவர்கள் அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகிறாங்க கர்த்துடைய கோபம் ஊண்டது யுத்தத்தில் ஜெயிக்க முடியலை யோசுவாந்து உட்கார்ந்துருக்கிறார் என்ன நடந்துன்னு தெரியலையே தேவனுடைய பிரசனம் நம்மை விட்டு விலகி போயிருக்க பார்க்குறோமே என்ன நடந்துச்சு என்று பார்க்கிறார் அப்போ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமான தவறு உள்ளே மறைந்திருக்கிறது என்று அப்படியும் எல்லாரையும் அழைத்து அவர் பேசுகிறார் நம்ம எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி நடந்தது தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டபோது கூட தன் பாவத்தை அவன் வந்து அறிக்கை செய்யவில்லை இந்த ஆகான் என்பவன் எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க கடைசியில் அவர் சொன்னார் வாங்க எல்லா கோத்திரத்தாருடைய பேர்களையும் சீட்டு எழுதி போட்டு பார்ப்போம் அப்போ பன்னிரெண்டு கோத்திரத்தாருடைய பேரை சீட்டு போட்டு பார்க்கும்போது அதிலே யூதா கோத்திரத்துடைய பேரில் சீட்டு விழுகுது அதுக்கப்புறம் அப்போவாவது அவன் என்ன செய்யலாம் நான் தான் ஏன் தவறு செஞ்சுட்டேன் நம்ம போன இடத்துல கர்த்தர் தொடக்கூடாதுன்னு சொன்ன ஜனங்களுடைய தீட்டுப்பட்ட சில பொருள்களை ஆசைப்பட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அதை மறைச்சி வச்சுருக்கிறேன் மறைவான பாவமாக இருக்குது சொல்லியிருக்கலாம் சந்தர்ப்பம் கிடைத்ததா அப்போ சொல்லலை அதுக்கு பிறகு என்ன செய்தார் யூதா கோத்திரத்தில் மற்ற கோத்திரத்தை விட்டுட்டு யூதா கோத்திரத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய பேரெலாம் எவ்வளோ குடும்பம் இருக்கும் அவ்வளோ குடும்பத்துடைய பேரையும் சீட்டெழுதி போட்டு அதில் பார்க்கும்போது ஆகானுடைய குடும்பத்தின் பேரில் சீட்டு விழுகுது அந்த குடும்பத்திலும் அப்போவாவது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது அப்போவும் ஆகான் பேசாமல் இருந்து விட்டான் கடைசியில் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பேர்கள் குடும்பம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் எல்லாருடைய குடும்பமும் கூட்டு குடும்பமாக இருக்கும் அதில் எல்லாருடைய பேரையும் எழுதி சீட்டு போட்டு பார்த்த பொழுது ஆகான் பேரில் சீட்டு விழுந்தது அப்பொழுது யோசுவா அவனை சாந்தமாய் அழைத்து உண்மையை சொல்லப்பா ஒரு பார் நாங்கள் எல்லாம் எவ்வளோ பேரும் கஷ்டப்படுறோம் நீ செய்த ஒரு தவறின் மூலம் இஸ்ரவேல் கோத்திரம் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கோபம் ஒன்றுச்சே என்கிட்ட சொல் அந்த பாவத்தை நம்ம எடுத்துடலான்னு சொன்ன போது அதுக்கு பிறகு அவனுடைய கூடாரத்தில் போய் பார்த்தா மண்ணை தோண்டி மண்ணுக்கு கீழே மறைத்து வைத்திருக்கிறான் அந்த காரியங்களை பார்த்தீங்களா அப்போ மறைவான பாவங்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்றன அவர்களது அறிக்கை செய்வதற்கும் விட்டு விடுவதற்கும் கர்த்தர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினாலும் அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க நம்ம தப்பிச்சிட்டோம் யார் கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் இருந்தால் பாருங்கள் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் மூண்டது அதான் வசனம் சொல்லு கர்த்தருடைய கோபம் மூண்டது நீதிமொழிகளின் புஸ்தம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஏன்னா கர்த்தருடைய கோபம் வந்துடும் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆனால் அவன் அறிக்கை செய்து விட்டு தான் கர்த்தர் இத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்தார் யோசுவா பாருங்க தாங்கள் தோல்வியடைந்த போது கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே மூன்று என்று அறிந்த போது எல்லாரையும் கூட்டு கேட்டாரே அது முதல் சந்தர்ப்பம் பன்னெண்டு கோத்திரத்துடைய பேர்களையும் சீட்டெழுதி போட்டாங்களே அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அது ரெண்டாவது சந்தர்ப்பம் அதில் யூதாவின் பேர் விழுந்ததே அப்போவாது அறிக்கை செஞ்சிருக்கலாமே மூன்றாவது சந்தர்ப்பம் அப்பவும் பேசாம இருந்தான் எல்லா குடும்பத்தின் பேரையும் எழுதி போட்டாங்களே அது நாலாவது சந்தர்ப்பம் அதில் ஆகானுடைய குடும்பத்தின் பேர் விழுந்ததே அது ஐந்தாவது சந்தர்ப்பம் ஆகானுடைய குடும்பத்தின் பேர்லையும் தனித்தனியா பேர் போட்டு பார்த்தாங்களே அப்பவும் அவன் அதை ஒற்றுக்கொள்ளவில்லையே அப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தர்ப்பங்களை கொடுத்து தான் மறைத்திருக்கிற பாவத்தை அறிக்கை செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு பல தருணங்களை ஏற்படுத்தின போதிலும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய துணிகரத்தினாலே தன் பாவத்தை மறைத்தான் அதுதான் கர்த்தர் சொல்றார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அப்ப மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொள்ளும் என்கிறார் என் மனசில் ஏதாவது மறைவான பாவம் இருந்ததுன்னா ஆண்டவரே அந்த பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஏனென்றால் மறைவான காரியங்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடியவைகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் கர்த்தரை எரிச்சல் ஊட்டக்கூடிய அல்லது கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா கர்த்தரை மறந்து நம்ம பின்வாங்கி போகிறோம் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருப்பாங்க எவ்வளவோ நன்மைகளை கர்த்தருடைய கைகளிலிருந்து பெற்றிருப்போம் ஆனாலும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்து பின்வாங்கி போய்விடுவோம் ஒருவேளை உலகம் நமக்கு நயங்காட்டி இருக்கலாம் உலக ஆசை நிமித்தம் போயிருக்கலாம் அல்லது பயத்தில் போயிருக்கலாம் அல்லது தேவன் மேலே ஏதோ ஒரு அதிருப்தியில் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டீங்களா நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு அதில் என்ன பாருங்க ஒருவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினா என் ஆத்துமாவன் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இங்கே என்ன செஞ்சாங்க பாருங்க இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து மறந்துங்களா பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயி மீன் கையிலே விற்று போட்டார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அந்த ராஜாவின் கையிலே எட்டு வருஷம் அவனை சேவித்தார்கள் பார்த்தீங்களா அவங்க தேவன் செய்ததை மறந்து பாகால்களை பின்பற்றி அந்த ஆராதனை முறைக்குள்ளே போயிட்டாங்க ஏன் தேவனை மறந்து பா பாகாலுடைய ஆராதனைகள் ஒரு பப்பு மாதிரி இருக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் குடிக்கலாம் வெறிக்கலாம் பாவம் பண்ணலாம் விபச்சாரம் பண்ணலாம் அந்த இடம் முழுசும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதனால தான் அடிக்கடி அவர்கள் பாகால் ஆராதனை பக்கத்தில் சாய்ந்து போவதற்கு காரணம் அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த தெய்வாம்சமும் கிடையாது அதில் அது முழுவதும் நரபலி செலுத்துவது ரத்தம் சிந்துவது அலற வைப்பது கதற வைப்பது பாவம் செய்வது குடிப்பது இரவெல்லாம் ஆடுவது அதான் ஆராதனை முறை அடிக்கடி அவங்க அதை பார்க்குறாங்க இதை விட்டுட்டு நம்ம அங்கே போய் ஒரு ஆராதனை கூடத்தில் நின்று அப்போ கர்த்தரை தொழுது கொண்டு அப்படி பயபக்தியாக ஒழுங்கும் கரவுமா இது பாருங்கள் எப்படி இருக்குது அடிக்கடி பாகாலுடைய விக்கிரகத்தில் விழுந்து போனதற்கு காரணம் அந்த ஆராதனை முறைகள்தான் காரணம் அதில் கவர்ச்சி இருந்தது இச்சைக்கெடுத்த காரியங்கள் இருந்தது இப்போ என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில் கர்த்தரை மறந்து பாகால்களுடைய ஆராதனை நடக்கிற இடத்துல போவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்பாகால்களுடைய ஆராதனையை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க இப்போது கர்த்தர் விரும்பாத காரியங்களை கர்த்தரை மறந்து அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது எதிரியை கர்த்தர் எழுப்பினார் பாருங்கள் சத்துரு எழும்பிட்டான் எழும்பி அவர்கள் இவர்கள் மேலே படையெடுத்து வந்து எட்டு வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சு மறுபடியும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மாதிரி அவங்கள அடித்து அவங்கள துன்புறுத்தி அவருடைய பொருளாதாரங்களை சீரழித்து பாருங்க கர்த்தர் ஒரு மனிதன் எவ்வளவுதான் கர்த்தருக்கு பெரிய காரியம் செஞ்சாலும் அவன் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாலமோன் அப்படி தான் தேவனுக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார் உங்களுக்கு தெரியும் பிரம்மாண்டமான ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் அதனுடைய மீதி பகுதிகள் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது இரு நான் பார்த்துருக்குறேன் அந்த கல்லுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் கற்பனையே பண்ண முடியாது இப்போ அதெல்லாம் வந்து இடிஞ்சு போய் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகள் இருக்குது அதுவே நமக்கு இவ்வளோ பிரமிப்பை கொண்டு வருகிறது அவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டி எல்லா உலக பக்கத்தில் இருக்க தேசங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க இந்த மன்னர் எப்படி இவ்வளோ ஒரு அழகான தேவாலயத்தை கட்டி இருக்கிறார் அதை பிரதிஷ்ட ஆராதனை பண்ணாங்க கர்த்தருடைய செக்கினா மகிமை மூடியது ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியாத அளவிற்கு அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை நிறைந்தது ஜோமணிட்டு இருக்கிறார் ராஜ தரித்து கர்த்தர் பேசுகிறார் சாலமன் மனிதன் கையிலே கட்டின ஆலயத்தில் கட்டடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறதில்ல எனக்கு என்று பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய் ஆனால் நீ என்னை மறந்து உன் வழிகளை விட்டு பின்வாங்கி போவாய ஆகில் இதே தேவாலயத்தை நான் ஒன்றுமில்லாமல் கலைத்து போடுவேன் அது மண்மேடாயிரும் கர்த்தர் பாருங்க அந்த நல்ல நாளில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கூட அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கையை சொல்லிவிடுகிறான் அது மண்மேடாகி போயிடும் நாளைக்கு இந்த வழியாய் கடந்து போகிறவன் தன்னை அறியாமலே அவன் தன் தலையை துலுக்கி இது என்ன இவ்வளோ பெரிய மண்மேடு என்று கேட்பான் அப்பொழுது அவன் பக்கத்தில் வருகிறவன் இதை மன்னர் சாலமன் கட்டினார் அவர் தேவனுக்கு உண்மையாக இல்லாததுனால கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை அழித்து போட்டார் என்று அவனுக்கு பதில் சொல்லுவான் என்று கர்த்தர் சொன்னார் அதே மாதிரி தான் நடந்தது சாலமோனுக்கு எல்லா வசதிகளையும் பெருக பண்ணினார் ஒரு ஆடம்பரம் நிறைந்தவனாக இருந்தான் ஞானம் உள்ளவனாக இருந்தான் அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தபோது நிறைய திருமணங்களை செய்தான் அவனுக்கு நிறைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவருடைய மனைவிமார்களை அவன் தேர்ந்தெடுத்த போது அந்நிய இடத்துல இருந்து பல பூசாரி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து திருமணம் செய்து மனைவிகளாகவும் மறுமனையாட்டிகளாகவும் வைத்திருந்தான் அவர்கள் இவனுடைய இருதயத்தை சாய்ந்து போக பண்ணினதுனால பாகால்களுக்கு கோயில்களை கட்டி தேவாலயத்தை கட்டின அதே மனுஷன் பாகால்களுக்கு விக்கிரக கோயில்களை கட்டி இவரும் போய் நின்று அவைகளை வணங்க ஆரம்பித்தார் எப்படி இருக்கும் கர்த்தர் தாம் சொன்ன மாதிரியே எருசலேம் தேவாலயத்தை உடைத்து போட்டார் அது இருந்தால் என்ன இருந்தால் என்ன தேவனை விட்டு பின்வாங்கி போவானே ஆகில் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராதென்று கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது அப்போ இதனால் நம்ம என்ன செய்யணும் வெகு கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற காரியம் கர்த்தரை விட்டு பின்வாங்குவது அதிலும் குறிப்பாக விக்கிரக ஆராதனை இருக்குது பாருங்கள் கர்த்தரை சட்டுன்னு கோபப்பட வைத்து விடும் விக்கிரக ஆராதனை செய்கிறவன் அவனை கர்த்தரை அறிவுறுத்து விடுவார் வேதம் சொல்லுது அடுத்து ஒரு காரியம் இருக்குது மன மேட்டிமை அடைவதனால் நமக்கு மேட்டிமை வந்துருச்சுன்னு வச்சுங்க நான் தான் செய்தேன் மேட்டிமை அடைஞ்சால் கர்த்தருடைய கோபம் பற்றி விடும் ஏறோது ராஜா அப்படித்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏரோது ராஜா அப்படித்தான் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ஜனங்கள்லாம் கூட்டமாக கூடியிருக்கிறாங்க அந்த மண்டபத்தில் வந்து ராஜாசனத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தார் அவர் பேசுகிற தத்துவங்களும் அவர் பேசுகிற காரியங்களும் பார்த்தீங்கன்னா மனுஷன் பேசுகிற மாதிரியே இல்லை பக்கத்தில் இருக்கவங்களான்னு சொன்னாங்க ஐயோ இது தேவனுடைய சத்தம் மனுஷனுடைய சத்தம் அல்ல அவங்களுக்கு தெரியுது அது கர்த்தர் பேசினார் தேவனுடைய சத்தம் ஏன்னா பக்கத்தில் தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான் இவன் தன்னை அறியாமலே பேசி கொண்டிருக்கிறான் கர்த்தர் அவனுடைய வாயை திறந்து பேச வைத்து கொண்டிருக்கிறான் அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதனால என்னையா கர்த்தர் பேசுகிறார் இது நான் தான் என்னுடைய ஞானத்திலிருந்து பேசுகிறேன் என்று தன்னுடைய மனதிலே மேட்டிமையாய் நினைத்தான் பக்கத்தில் இருந்த தூதன் ஏறோதை அடித்தான் அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்குது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்போ அந்த மேட்டிமை சிந்தனையை கர்த்தர் அருவருக்கிறார் ஒரு மனிதன் தேவனுக்கு ஊழியம் செய்தால் கூட நாங்கள் அற்ப பிரயோஜனமுள்ள மனிதர்கள் எங்கள் கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல கடவர்கள் என்று வேதம் சொல்லுது அதை விட்டு நான் நிறுத்தினேன் நான் பேசினேன் நான் சுகமாக்கினேன் நான் அற்புதம் செய்தேன் என்று மறைவான மேட்டிமை கூட இடம் கொடுத்துடாதீங்க தேவனுடைய பிள்ளைகள் மேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது சிலர் தன்னை புகழ சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் அதனோட நாங்கள் செய்ததுனால தான் இது நடந்தது என்கிற ஒரு துனி அதற்குள்ளே ஒலிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மேட்டிமை சிந்தை கர்த்தருக்கு அருவறுப்பானது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் இசைக்கிய ராஜா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவனை குணமாக்கினார் ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து அவன் மனமேட்டிமையானான் அப்போ கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு நாளாகும் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்தே இருந்தே அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் கத்தர் சாக போகிற நேரத்தில் அவனை காப்பாற்றினார் அந்த உபகாரத்துக்கு ஏற்றபடி நடவாமல் மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எரிசனை மேல் மேலும் கடும் கோபம் உண்டது நான் அவனுக்கு உயிரை கொடுத்து அவன் ஜபத்தை கேட்டு அவனை விடுதலை செஞ்சு வச்சுருந்தா அவன் மனமேட்டிமையானான் கர்த்தர் உடனே சத்துருக்களை எழுப்புகிறார் இசைக்கியாவின் காலத்தில் அப்போ பாருங்க அப்போ மனமேட்டிமை தேவனுக்கு அருவறுப்பு நீங்கள் எந்த காரியத்திலும் நீங்கள் மனிதர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் கர்த்தர் நம்மை குறித்து நினைவு கூறுகிறார் வசனம் சொல்லுது ஆனால் நமக்கு தான் தெரிகிறது இல்லை நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் நம்மை மண்ணென்றே அவர் நினைவு கூறுகிறார் நீங்கள் எவ்வளோதான் சாதித்தாலும் எலியா மாதிரி எலிசா மாதிரி எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு தெரியுமா இவன் மனுஷன் தானே இவனுடைய உருவம் அவனுடைய சரீரம் தானே அப்படி தான் நினைப்பாரான் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் நம்மை மண்ணென்றே அவர் நினைவு கூறுகிறார் அவர் நினைவு கூறுவ பெருசில் நீங்கள் நினைக்கணும் அதை நான் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் பொன்னாக நினைத்து கொண்டிருந்தால் உண்மையிலே மண்ணாக இருக்கிற நம்ம நம்ம ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ தான் அந்த மனமேட்டிமை வருகிறது நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார் மனுஷன் இருக்கப்போகுது கொஞ்ச நாட்கள் தானே என்பதும் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருடைய சிந்தனை அது அந்த சிந்தனை நம்முடைய சிந்தனையாக இருக்கணும் நம்ம ஒரு சாதாரணமான மனிதர்கள் ஒரு சின்ன தொடுகைக்கு கூட நம்மளால் தாங்க முடியாது பேசுறதை பார்த்தீங்கன்னா வாய்களே பேசுவோம் அதாக்கும் இதாக்கும் சாதிச்சிருவோம் வெட்டிடுவோம் வீழ்த்திடுவோம் நிறுத்திடுவோம் கட்டிடுவோம்னு சொல்லிலாம் பேசுவோம் பாருங்கள் ஒரு சின்ன இயற்கை சீரினால் கூட நமக்கு முன்னால் நிற்க முடியாது தாங்க முடியாது ஒரு எலும்பை தொட்டால் கதறிடுவோம் தாவிது எவ்வளோ பெரிய ராஜா அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் என் எலும்புகள் எல்லாம் எனக்குள் நடுங்குகிறது ஆண்டவரே ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று ஜபிக்கிறதை பார்க்குறோம் மனிதர்களை பார்த்து ஆயுதங்களை பார்த்து பயப்படாதவன் கண்ணுக்கு தெரியாத கிருமி அவனுடைய சரீரத்தை தொட்ட உடனே பயந்துட்டார் உடனே அவ்வளோதான் அப்படி தான் கேட்குறார் ஆண்டோரே என் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று குழம்புகிறது பயப்படுகிறேன் என் எலும்புகளை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றும் என் எலும்புகள் நடுங்குகிறது என்கிறார் பாருங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே மேட்டிமை வருவதற்கு வாய்ப்பில்லை இல்லை கர்த்தருக்கு தெரியுது இவன் மண் தானே என்னை பார்த்தா என்ன நினைப்பார் நான் தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் ஊழியக்காரன் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறா தெரியுமா இவன் மண் தானே அவனுடைய உருவம் இதுதான் எனக்கு தெரியும் அவன் மண் தானே என்று நினைக்கிறார் அந்த நினைப்பு நமக்குள்ளே இருக்கணும் பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தான் தூண்டி விடுவாங்க உங்களால் தான் இது செய்ய முடியும் உங்களால் தான் அது நிற்க முடியும் உங்களால் தான் நடக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார் மண்ணை கலைத்து போடுவதை போல் மண்ணினால் செய்த பொம்மைகளை மண்ணால் பாருங்கள் அந்த கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணில் சிற்பம் செதுக்குவாங்க மண்ணினால் செய்த பொம்மைகள் கலைத்து போடப்படுவதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையும் சரீரம் ஒரு நாள் கலைத்து போடப்பட்டுவிடும் அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும் அப்போ நமக்குள்ளே மனமேட்டிமை வராமல் இருக்க அது வாய்ப்பாக அமையும் வேதம் சொல்வது இயேசுவை விசுவாசியாதவன் மேலே கர்த்தருடைய கோபம் மூளும் யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் யார் மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் அங்கே வேதத்தில் போட்டிருக்கே கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சங்கீதத்தில் வாசிச்சோமே அந்த கோபம் யாரை தொடும் யாரை தீண்டும் யாருடைய வாழ்க்கை அழித்து போடும் அந்த கோபம் யார் மேலே பற்றி எரியும் கடைசி காலத்தில் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய கோபம் பற்றி இருக்கிறது யார் நிலை நிற்க முடியும் என்று பேசினாங்களே அந்த கோபாக்கினின் நாள் யாரை தொடும் தெரியுமா யாரை பாதிக்கும் தெரியுமா யாரை அழிக்கும் தெரியுமா குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் அதனால் கர்த்தரை விசுவாசிக்கணும் தேவனுடைய கோபம் இத்தனை கொடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி நீங்கள் அவரை அண்டிக் கொண்டு வாழ்வது தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது மேலே நம்ம வாசித்தோமே கர்த்தரை கோபப்படுத்துகிறது இது எந்த ஒரு காரியத்தையும் மறந்து கூட செஞ்சிடாதீங்க கர்த்தருடைய ஆவியை விசனப்படுத்தினால் கோபப்படுத்தினால் அதனுடைய விளைவுகளை நாம் அறுவடை செய்ய வேண்டி வரும் கர்த்தருடைய கோபாக்கனை பற்றி எரிந்தால் என்ன நடக்கும் சடுதி மரணங்கள் என்னாகவும் பதினோராது அதிகாரம் ஒன்றாவசனத்தில் படித்தோமே சிலரை அக்னி பட்சித்தது சடுதி மரணங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வரக்கூடிய மரணங்கள் சிலர் மேலே பாருங்கள் வியாதி மோசைக்கு விரோதமாக பேசின போது மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாய் மாறினாள் என்று எண்ணாம புஸ்தம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் சொல்லுது கர்த்தர் கோபமாக பேசிட்டு போயிட்டார் அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போய்விட்டது முதல் பாயிண்ட் மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆறோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான் எப்படி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் சரீரம் மாறி அப்படியே மாம்சம்லாம் அழுகி குஷ்டரோகியாய் மாறி போனாள் இதெல்லாம் தேவனுடைய கோபாக்கனினால் உண்டாகிற தண்டனைகள் வியாதி வரும் பஞ்சமும் அழிவும் வரும் தேவனை கோபப்படுத்தினா ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க பாருங்கள் இறைமையா நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நம்ம இருபத்தாறு இருபத்தேழு சொல்லுகிறது ஒரு சமுதாயம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சுன்னா தேசத்தில் கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிப்பார் அங்கே இறைமையா நாலாவது ஏதாரத்தில் படித்து பாருங்க பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தினாலும் எல்லா பயிர் நிலமும் வனாந்திரமாயிற்று அதன் பட்டினங்கள் எல்லாம் இடிந்து போயின தேசமெல்லாம் பாழாய் போயிற்று ஆகிலும் சங்காரம் செய்யேன் முழுசாக அழிக்கலை ஆனால் முழுசாக அழிச்சிருந்தா நான் ஒருத்தன் தாங்க முடியாது ஒருத்தன் மிச்சமாக இருக்க முடியாது அப்போ சர்வ சங்காரம் நான் செய்யாமல் அவர்களை தண்டித்த போது பஞ்சம் விளைந்தது அவங்களுடைய பட்டணம்லாம் இடிந்து போனது கர்த்தரை கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது அவ்வளவுதான் நம்ம கதையை கர்த்தர் முடித்து விடுவார் தேவனுடைய கோபம் ஒரு குடும்பத்தின் மேலேயோ சமுதாயத்தின் மேலேயோ தேசத்தின் மேலேயோ வந்துருச்சு ஒரு தேசம் கர்த்தரை கோபப்படுத்தி விட்டது என்றால் கர்த்தர் அவர்களை சிதறி போக பண்ணிவிடுவார் அங்கே புலம்பலின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது அவர்களை இனி அவர் நோக்கி பார்க்க மாட்டார் ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்களே என்று வேதத்தில் எழுதியிருக்குது அப்போ அந்த கோபாக்கினை கோபத்தை மாத்திர தூண்டாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கணும் கர்த்தர் தானே இந்த நீங்கள் அலட்சியம் பாராட்டக்கூடாது கர்த்தர் ஒரு பக்கத்தில் அன்புள்ளவர் தான் இன்னொரு பக்கத்தில் நியாயம் உள்ள நீதி உள்ள நியாயாதிபதி மிரியாம் கர்த்தருடைய ஊழியக்காரி தானே அவங்க அவர் தப்பு செய்தால் கர்த்தர் யாரையும் முகம் பார்க்க மாட்டார் தண்டிச்சிருவார் அதனால் வழியிலே நீங்கள் அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்து கொண்டு அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது ஒருவேளை கோபம் ஊட்டிவிட்டோம் என்றால் கூட உடனே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் எதிர்பார்க்கிறது ஒருவேளை நம்ம செஞ்சிட்டோம் தெரியாமல் இந்த மிரியாம் பேசுகிற மாதிரி ஏதோ பேசிட்டோம் வாய்க்கு வந்ததை கர்த்தருடைய கர்த்தர் கோபம் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறது உடனே மனம் திரும்ப வேண்டும் சங்கீத புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவிகளின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் பாவம் செய்கிற மேலே சிவம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அப்போ என்ன செய்யணும் மனம் திரும்பணும் அப்போ என்ன செய்யணும் அவன் மனம் திரும்பணும் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு தப்பு நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் பிளான் பண்ணி செய்றலை தெரியாமல் செஞ்சிட்டோம் கர்த்தருக்கு இது கோபத்தை உண்டாக்கும் பேசிட்டோம் ஏதோ அது தெரிஞ்ச உடனே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளிடுகிறார் அப்படி இல்லாட்டா தன் பட்டயத்தை கருக்காக்குவாராம் பட்டயத்தை தீட்டுறாங்க பாருங்க அப்படி ஒரு ஆட்டை கழுத்த இருக்கிறவங்களால் பட்டயத்தை அப்படி தீட்டுவாங்க அது மாதிரி தன்னுடைய கத்தியை தீட்டுறது கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய நாணை அவர் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார் சரி இவன் தப்பு செஞ்சுட்டான் உடனே தம்முடைய வில்லை எடுத்து குறி பார்க்குறார் அவர் அந்த பட்டயத்தை குறி பார்க்கறதுக்குள்ள பாதிக்கப்படுறதுக்குள்ளே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீதிமொழியின் புஸ்தம் அப்படித்தான் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் நினைவே ஜனங்கள் மேலே கர்த்துடைய கோபம் வந்தது அழிக்க புகுந்தார் ஆனால் எல்லாம் உடனே மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி வைக்காமல் உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெபித்து ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்துடைய பாதத்தில் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்த போது கர்த்தர் ஒட்டுமொத்த தேசத்துக்குமே இறக்கத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆனால் நம்ம என்ன செய்யணும் பாவங்களை மறைக்கக்கூடாது கர்த்தரிடத்தில் உடனே அறிக்கை செய்யணும் குமாரனுடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கை குமாரனோடு நம்ம இணைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்குறது இப்படிப்பட்ட எந்த பாவத்திலையும் கர்த்தரை கோபம் ஊட்டுகிற எந்த விஷயத்திலையும் நீங்கள் சிக்கிவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்திட்டு போகணும் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தருடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே சாத்தாங்கையில் விழுந்தால் கூட பரவாயில்ல கர்த்தருடைய கையில் விழுந்தால் அது பயங்கரமாக இருக்குமே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட எந்த தீமையும் மனம் பதறி நாம் செய்கிற ஒரு எந்த தவறும் கர்த்தருடைய ஆவியானவரை கோபப்படுத்தி விடாதபடி உங்கள் வழிகளிலே சர்வ ஜாக்கிரதையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தரோடு நீங்கள் இணைத்து கொண்டால் எந்த கோபாக்கனை நாளிலும் கர்த்தருடைய செட்டை உங்களை பாதுகாக்கும் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவீர்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த உடைய பிள்ளைகளை பேர்பேராய ஆசிர்வதையும் அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் ஆண்டவர் அவர் எந்த இடத்திலும் தங்களுடைய வாழ்க்கையில் மனம் பதறி கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற எந்த காரியத்தையும் செய்து விடாமல் நீர் அவருடைய கண்களுக்கு காவல் வையும் நாவுகளுக்கு காவல் வையும் கைகளுக்கும் கால்களுக்கும் காவல் வை ஆண்டவரை மனம் பதறி பரியாசமான வார்த்தைகளை பேசியோ ஊழியங்களை பற்றி பேசியோ தேவனுக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுத்தோ கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போயோ அல்லது பின்வாங்கி போய் அந்நிய தேவர்களை ஆராதிக்க புகுந்தோ தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமா கோபமூட்டுகிற எந்த செயலும் எங்களுக்கு இருப்பதாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கர்த்தரோடு இணைத்துக் கொள்ளுகிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் கர்த்தரை அண்டி கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம் என்ற வார்த்தையின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கும்படி அவரோடு எங்களுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்ளுகிறோம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தீமைகளுக்கு விலக்கி எங்களை ரட்சித்து கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமன் கர்த்தராகி தேவன் உங்களோட பேசியிருக்கிறார் இருக்கிறார் கடைசி காலத்தில் நம்ம மனம் பதறி எதையாவது செய்து விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை கோபப்படுத்தாமல் ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிடாமல் கவனமாக உங்களுடைய பாதைகளை நடத்தி செல்லுங்கள் அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஒரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் சகோதரர் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூ டியூப் செய்து கொண்டு கிளிக் செய்து கொள்ளுங்கள் வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும் கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக துணி ஒளியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செலோகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது முடியாததை முடியப்பண்ணும் கத்த மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த புத்தகங்களை டபிள்யூ டபுள்யூ டாட் புக்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு மூன்று ஒன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்